பாடுவோம், தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவு தூரம் நாம் இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவு நல்லது நமக்கு. ஆமே. பரிசுத்த ஆவியானவருக்கு முழுதா ஈல்டு பண்ணி எப்போதும் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை திறந்து கொடுப்பது நமக்கு நன்மையாக இருக்கும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா என்று சொல்லி இதே ஒரு ஜப பாடலாக நாம் பாட இருக்கிறோம். எப்படி நான் ஜபிக்க வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்களுக்கு வழி நடத்தும் ஆவியானவரேன்னு சொல்லி இதையே ஒரு ஜப பாடலாக நாம் அர்ப்பணித்து நாம் பாடுவோமாக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் அமே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஸ்பிரிட் ஆஃப் த லிவிங் காட், மூவ் இன் அவர் மிட்ஸ்ட் லார்ட். ஹல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசு
பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கனைகள் கட்டு பலன் வேண்டுமே, எதிர்த்து நிற்க பலன் வேண்டும். எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானி தீக்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. வாசம் செய்யும் ஆண்டவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவர். இதையே ஒரு ஜெபமாய் பாடுவோமா? எஸ். எப்படி ஜெபிக்கணும்ப்பா, இதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் ஆண்டவரே, எனக்கு சொல்லி தாங்கப்பா. ஹல்லேலூயா. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, எங்களோடு கூட இருப்பவரே, குறைகளை தீர்ப்பவரே, அவருக்குரிய பெயர் என்னது? தேற்றரவாளன். அமேன். தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே என்று தொடர்ந்து நாம் பாடுவோமாக. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, எங்களை தேற்றிடும்
நீளத்தின் ஆறுதலே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பயங்கள் நீக்கிவிட்டீர் பாவங்கள் போக்கிவிட்டீர் எஸ் பாவங்கள் எல்லாம் போக்கினவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே அபிஷேகநாதரே அச்சார பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே விடுதலை தருபவரே விண்ணப்பம் செய்பவரே விடுதலை தருபவரே அயல் மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கின்றோம் அயல் மொழி பேசுகிறோம் எல்லாரும் எழுப்பினேன் அப்படியே பாடுவோமா வரங்கள் பெறுகின்றோ வரங்கள் பெறுகின்றோ வளமாய் வாழுகிறோம் நாங்கள் வளமாய் வாழுகிறோம் பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே அபிஷேகநாதரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே எல்லாரும் இணைந்து பாடுவோமா அபிஷேகனம் புதிய அபிஷேகத்தால் நிறைக்கிறவரே புதிய பலனால் தரிப்பிக்கிறவரே புதிய வல்லமையால் நிரப்புகிறவரே மீட்பின் நாளுக்கென்று மீட்பின் நாளுக்கென்று எங்கள் புத்திரையானவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே தேற்றிடும் தெய்வம் தேற்றிடும் தெய்வமே தீனம் தருபவரே தெய்வமே தீனம் தருபவரே
இருக்கிற ஆவியானவரே, எங்களை வழி நடத்துகிற ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டிருக்கிற ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். திரியேக தேவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா! உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தேற்றுகிற தேற்றரவாளனே, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்தி செல்லுகிறவரே. அல்லேலூயா! இயேசுவானவர் போதித்த சத்தியங்களை எங்களுக்கு நினைப்பூட்டி தருகிறவரே. நாங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்பதை அறியாதிருக்கிறபடியினாலே எங்களுக்காக வாக்குக்கு அடங்காத பெருமுச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவரே. அல்லேலூயா! துதிக்கிறோம் ஐயா, மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா! உற்சாகப்படுத்துகிறவரே, மை துதிக்கிறோம். நிலைவரமான பரிசுத்த ஆவியானவரே, மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரே, மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா! அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஒன்று இரண்டு நிமிடங்கள், சில நிமிடங்கள், சில நிமிடங்கள், ஓ அந்நிய பாஷைகளிலே கர்த்தரை துதிங்க, அந்நிய பாஷைகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்கிறேன். அபிஷேகம் பெறாதவர்களும் கூட நீங்க வாய்களை விரிவாய் திறந்து விசுவாசத்தோடு ஆண்டவிடத்துல கேளுங்க. நாவை கத்த தொடுகிறதற்கு அவர் இந்த கால வேளையிலே போதுமானவர். உன்னை நிரப்புகிறதற்கு ஆண்டவர் போதுமானவர். உன்னை தன்னுடைய வல்லமையினால் தரிப்பிக்கிறதற்கு ஆண்டவர் போதுமானவர். அல்லேலூயா! எழும்பு, எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொன்னவர் இன்றைக்கும் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எழும்பு, எழும்பு சியோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள் என்று சொன்னவர் இன்றைக்கும் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ளவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். கிரியை செய்கிறவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் கிரியை செய்கிறவராய் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜனங்கள் தரிப்பிக்கப்படுவார்களாக, வல்லமையினால் தரிப்பிக்கப்படுவார்களாக. உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவு, உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவு, உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவு இந்த காலை வேளையிலே உம்முடைய ஜனத்தாருடைய மேலே ஊற்றப்படுவதாக. உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவு உம்முடைய ஜனத்தின் மேலே ஊற்றப்படுவதாக. பாத்திரங்கள் நிரம்பட்டும், பாத்திரங்கள் நிரம்பட்டும், பாத்திரங்கள் நிரம்பட்டும், பாத்திரங்கள் நிரம்பட்டும், பாத்திரங்கள் நிரம்பட்டும் ஐயா. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. இன்னைக்கு ஒருத்தர் கூட வந்த வண்ணமாய் வெளியே போக கூடாது, வந்த விதத்திலே யார் வெளியே போக கூடாது. இன்னைக்கு உம்முடைய தொடுதல் உம்முடைய ஜனத்தின் மேலே விளங்குவதாக. உம்முடைய பரிசுத்த தொடுதல், உம்முடைய அபிஷேகத்தின் தொடுதல், உம்முடைய வல்லமையின் தொடுதல்,
Hallelujah. Urakabala kata tada dagada balahari aturabu. Lava babo shere gala balaha. Edoru vithyasa thangu unaratum andavare. Oh, let them feel a difference in their spirit, in their bodies, raka sebalo kudia, in their emotions, rimana sheka rahadia, mane deka thuda bala, avanga nambike nikku thulirkattumaya, parishuddha aaviyanavare, nambikaiye thulirka pannugiravare, nambikaiye thulirka pannugiravare, nambikaiye thulirka pannugiravare, ooriyakara uiradaya pannugiravare, stotram, oh Jesus. ஒரு வாழ்வு அது உமக்காக பாய்க்கு ஒரு வாழ்க்கை உமக்காய் வாழ்ந்த வாழ்க்கையா இருக்கட்டும் ஒரு வாழ்வு அது உமக்காக உணர்வெல்லாம் உமக்காக உள்ளம் எல்லாம் உமக்காக உணர்வெல்லாம் உமக்காக உள்ளம் எல்லாம் உமக்காக இயேசு ராஜா உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் ஏக்கம் எல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும் இயேசு ராஜா உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் ஏக்கம் எல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும் என்னுடைய வாழ்க்கையை வச்சு நீங்க என்ன செய்யணும்னு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையை கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆண்டவரே I want you to talk to God நம்ம கடவுளோடு பேசி கொண்டு இருக்கிறோம் மனுஷர்களிடத்துல அல்ல கடவுளோடு பேசுறோம் Let us not forget that கடவுளோடு பேசுறோம் We are talking to God We are talking to God and you are talking to God நீங்க தேவனோடு பேசுறீங்க கடவுளோடு பேசுறீங்க ஹௌரா பாலகா பரப அது வெறுமனே போகாது அது வெறுமனே போகாது ஓ ஷகாதா தனமசே ரீதம் பரஹந்தர புகமா ரீகா டௌல ஹத்தர மே கஹூட்டியா ரக்கா தீப ரூகா சைக டூர மனசே ரிகத உடமா சந்தல வீ கந்துடல வீ கந்தரபா லிபல கந்தர லகிதி அலபா ஷியாலபர கபலபா ஊரி அந்தர பலகிதி அக்கபல பஷீத பலபரபாம் உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும் உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும் உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும் உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும் ஒரு வாழ்வு அது உமக்காக உணர்வெல்லாம் உமக்காக உள்ளம் எல்லாம் உமக்காக உணர்வெல்லாம் உமக்காக உள்ளம் எல்லாம் உமக்காக இயேசு ராஜா உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் உங்க ஏக்கம் எல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரோ எங்க வாழ்க்கை உமக்கு முன்னதாக இருக்கிறது ஆண்டவரே எங்க வாழ்க்கை உமக்கு முன்னதாக இருக்கிறதப்பா ஸ்தோத்திரம்
Hallelujah. We offer our lives unto you. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் படைக்கிறோம். நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ இயேசுவே, நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை எங்களிலே நிறைவேற்றுவீராக. ஹல்லேலூயா. எங்களுடைய ஜீவ சுவாசம் நீர் அல்லவோ? உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மகிழ்ச்சியின் மகுடமாய் இருக்கிறவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளனே ஒவ்வொருவரையும் தொடுவீராக பரிசுத்த தெய்வமே. இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. Each and every individual, சிறியோர் முதல் சின்ன பிள்ளைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் நீ தொடும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆட்கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து எங்கள் நடுவில் மகிமைப்படுங்க. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் பதில் தாங்க. எங்கள் வாழ்க்கையில் அதனுடைய மாற்றங்களை பார்க்கும்படி செய்யுங்க. Let there be transformation in our lives. Amen. But kanda vanamai nam jebikka pogrom. Thank you Jesus. Thank you Jesus. Kaale velile nammude bhakti viruthi kedu vaaga nama sila kurippugalai solli jebikka irukrom. Ithra perukku aanduvude sattam ketta anubavam irukkirathu. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஆண்டவருடைய சத்தம் கேட்டிருக்கிறேன். சரி, கை கீழே போட்டுக்கேன். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற அனுபவம் வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குது? ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் இருக்குது. ஆண்டவர் சோத்திரம். எத்தனை முறை கேட்டாலும் அது சலிக்காது, எத்தனை முறை கேட்டாலும். ஆனால் ஆண்டவர் யார்கிட்ட பேசுவார்னா, யார் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பேசுவார். ஒன்று. ரெண்டாவது, அவர் பேசுகிறத கேட்குறதுக்கு யார் ஆயத்தமாக இருந்து தங்களை அவர் சமூகத்தில் காத்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட பேசுவார். காத்திருக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்ட பேசினாலும் காதில் நமக்கு விழாது, அவங்ககிட்ட பேச மாட்டார். யார் அவருடைய சமூகத்தில் காத்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட பேசுவார். மூணாவது, யார் அவர் சொல்லிட்டார்னா நான் அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு அப்படியே கீழ்ப்படுகிறாங்களோ அவங்ககிட்ட கட்டாயமாக பேசுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறது விளங்கிச்சு? ஆமே. முதல்ல என்ன சொன்னேன், அவர்கிட்ட யார் பேசுகிறாங்களோ அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நேரமே எடுக்காத ஒரு ஆள்கிட்ட அவர் வந்து நம்ம பேச அவர் ஏன் பேச போகிறார்? ஸ்தோத்திரம். அவரை தெரிஞ்ச பிறகு அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் எடுக்காதவங்ககிட்ட ஆண்டவர் பேச மாட்டார். ரெண்டாவது, அவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுத்து காத்திருந்து ஆண்டவரே என்னை கூட பேசுங்க, நான் கேட்க ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட பேசுவார். நம்ம சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லியாச்சு முடித்தாச்சு அவர் பார்த்துக்குவாருன்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போகிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்டவரிடத்தில் ஆண்டவர் பேச மாட்டார். அப்படிப்பட்டவரிடத்தில் ஆண்டவர் பேசினாலும் அவங்க காதில் அது விழாது. ஸ்தோத்திரம். மூணாவது காரியம் என்ன சொன்னேன், யார் அப்படியே கீழ்ப்படிவாங்களோ, மகனே இதை செய், மகளே இதை செய், மகனே இதை செய்யாத, மகளே இதை செய்யாத, மகனே இங்கே போகாத, மகளே இங்கே போகாத, மகனை இந்த இடத்துக்கு புறப்பட்டு போ, மகளை இந்த இடத்துக்கு புறப்பட்டு போ. அது என்ன சொன்னாலும், என்ன சொன்னாலும், விதவுட் எனி எக்ஸ்கியூஸ், ஆண்டவரே சரியப்பா என்று சொல்லி யார் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரே கடந்த காலங்களில் நீங்கள் எனக்கு உணர்த்தியும் எனக்கு பேசியும் நான் அதுக்கு செவி கொடுக்காமல் இருந்திருந்தால் என்னை கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போமே. ஆனால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நேரம் எடுத்து இன்னைக்கு நீங்கள் ஜெபத்துக்கு வந்திருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இதோட அருமை தெரிகிறதில்ல. வேலை நிமித்தமாக வெளியில் இருக்கலாம், ஆனால் வர வாய்ப்பிருந்தும், வர நல்ல 100% வாய்ப்பிருந்தும் இப்படிப்பட்ட நிலைமையில் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்து
செபிக்கிறதற்கு தங்களை உட்படுத்தாத ஆட்களிடத்தில் எப்படி ஆண்டவர் பேசுவார்னு எனக்கு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் உண்டு. ஸ்தோத்திரம். நிறைய நேரம் அவங்களாம் நினச்சிக்குவாங்க, தே வில் கோ இன் டு செல்ஃப் டிசெப்ஷன். அவங்களாம் நினச்சிட்டு ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் பேசினார்னு அங்கே ஒன்றும் நடக்காது. ஸ்தோத்திரம். நிறைய பேர் அப்படி நான் பார்த்துருக்குறேன் ஊழியத்தின் பாதையில், ஆண்டவர் சொன்னார் பாஸ்டர், ரொம்ப சர்வசாதாரணமாக ஆண்டவர் பேசினார் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க லைஃப்பை பார்த்தா, அவங்க லைஃப்பில் கிரியைகளை பார்த்தா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. நல்லா தெரியும் ஆண்டவர் பேசலை. சுயமாய் சிந்தித்து சுயமாய் சிந்தித்து தங்களை ஏமாற்றி கொள்கிறார்கள். தே கெட் இன் டு செல்ஃப் டிசப்ஷன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் எப்படி நினைப்பாங்கன்னா, சில பேர் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன், இப்படிலாம் இருந்துடக்கூடாதுன்ட்டு. ஆண்டவர் பேசுகிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். சில பேர் கொஞ்ச நேரம் சும்மா ஒரு சத்தமாக ஒரு நாள் அந்நிய பாஷையை பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வார்த்தையை சொல்லிது நான் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு அவங்க நினச்சதே கூட சொல்கிறதுக்கு கவனமாக இருக்கணும், வாய்ப்பு இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவரோடு நடந்து பழகினவர்கள், பல வருஷங்களாக நடந்து பழகினவர்களுக்கு இது ஆண்டவர் தான் சொல்கிறார் அப்படிங்கிற திட்டம் தெளிவாக தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால், அந்த கர்த்தர் பேசுகிற வார்த்தையில் அதில் ஒரு அதிகாரம் இருக்கும். அல்லேலூயா. அதில் ஒரு சமாதானம் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு எச்சரிப்பையே கொடுத்தாலும் அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதானால் அதில் ஒரு உணர்த்துதல் இருக்கும். அல்லேலூயா. அது உள்ளத்தை சூருக்குன்னு குத்திடும் போய். அல்லேலூயா. அது நம்மளை பாதிப்படையக்கூடிய அளவுக்கு, நம்முடைய மனது பாதிப்படையக்கூடிய அளவுக்கு அது உள்ளே போய் சுருக்குன்னு குத்தும். அது மனுஷங்க பேசி அப்படி ஒரு எச்சரிப்பின் சத்தம் கேட்கப்படுகிறது என்றால், ஒருவருடைய மனதில் குத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், அது எங்கேருந்து வர்ற வார்த்தை? அது பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்த வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கி இதெல்லாம் மனதில் வைத்து, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்க ஆசையாக இருக்கிறேன். ஆண்டவரே அன்னதின வாழ்க்கையில், அன்னதின வாழ்க்கையில் நம்ம இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன்ஸ்லாம் எடுக்கும்போது ஆண்டவர் தெளிவாய் பேச முடியும், நிச்சயமாய் பேச முடியும். கர்த்தருடைய சத்தத்தை, இதை முதல் குறிப்பாது தான், ஆண்டவரே கர்த்தருடைய சத்தத்தை, உம்முடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிற அனுபவத்தை என்னிலே தாரும். உம்முடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிற அனுபவத்தை என்னிலே தாரும். ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி, ஒன்று சாமுவேல் 9:15, அதை வாசிங்க. 1 Samuel 9:15 எடுத்தவர்கள் வேகமாய் சத்தமாய் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். 1 Samuel 9:15. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க. இந்த சாமுவேலுக்கும் ஆண்டவருக்கும் என்ன ஒரு நெருக்கமோ தெரியலை. ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளையாண்டானா இருந்தபோதே, சின்ன பிள்ளையாக பால் மறந்த நிலைமையில் ஏலியினிடத்தில் வந்து, அன்றைக்கு தேவாலயத்தில் அன்றைக்கு இருந்ததான அந்த சாலமோன் தான் தேவாலயம் கட்டினார். ஆனால் ஆசரிப்பு கூடாரம் இருந்து அங்கே ஏலிலாம் இருந்த இடத்துல, ஸ்தோத்திரம், அங்கே சாமுவேல் இருந்தபோது சாமுவேலை ஆண்டவர் எப்படி டீல் பண்ணார்? சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டார். கூப்பிட்டது சாமுவேலுக்கு கேட்டுச்சு. சாமுவேலுக்கு கேட்டதுனால தான் எழும்பி ஓடி போய், ஸ்தோத்திரம், ஏலிக்கிட்ட போய், இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளாக இருந்தால், நம்ம வீட்டு சின்ன பிள்ளைகளாக இருந்தால், ஏலி படுத்த இடத்துல சாமுவேல் படுக்கலை, கவனிக்கணும். ஏலி ஒரு இடத்துல படுத்திருக்கிறாரு, சாமுவேலுங்கிற பிள்ளையாண்டா இன்னொரு இடத்துல படுத்திருக்கிறான். சாமுவேல் படுத்திருக்கிறான், இவன் எழும்பி ஓடி போய் கேட்குறான், என்னையை கூப்பிட்டீரா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, நான் கூப்பிடலையே உன்னையை. நம்ம கொலக்கியலாக கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போம். நம்ம பிள்ளைகள் யாராவது சின்ன குட்டி பிள்ளைகள் பக்கத்து ரூமில் படுத்துருக்குது, அடுத்த ரூமில் நீங்கள் இருக்கிறீங்க, வீட்டில் வேறு யாரும் கிடையாது, திடீர்னு சத்தம் கேட்குது, தெரிஞ்ச ஒரு சத்தம் மாதிரி கேட்குது, கூப்பிட்ற மாதிரி இருக்குது, வந்து கேட்டு கூப்பிட்டீங்களான்னா இல்லை, அடுத்தது அதே இடத்துக்கு அந்த பிள்ளை போய் படுக்குமா? இல்லை நம்மளே தான் போய் படுப்போமா? நம்மள பெரியவங்களுமே சொல்கிறேன், என்னமோ ஒரு யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசினார், சாமுவேல் 3 தடவை கூப்பிட்டார். சண்டே ஸ்கூலில் நம்ம ஈஸியாக சொல்லி கொடுக்குறோம். பட் வென் இட் கம்ஸ் டு ரியாலிட்டி, ஆண்டவர் அவரோட சத்தத்தை அவன் காது கேட்கறதுக்கு முதல்ல அவனை டியூன் பண்ணிட்டார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் டியூன் பண்ணாம, அவர் ஒருத்தரை டியூன் பண்ணாம அவருடைய சத்தத்தை அவ்வளவு எளிதா என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இது எத்தனை பேர் விளங்கி இருக்கிறோம். ஆண்டவர் சோதரம் ரெண்டாவது தடவை கூப்பிடுறாரு, எவ்வளோ பொறுமையாக அவன் சின்ன பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி வந்து பேசுகிறாரு பாருங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான ஆண்டவர், சர்வ வல்லமுடைய தேவாதி தேவன், தலைமுறைகளுக்கும் நித்திய நித்தியமாக இருக்கிறவர், வந்துட்டு அவன்கிட்ட விளையாட்டு காட்டுறது மாதிரி சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டு நிற்கிறார். மூணாவது தடவை ஏலிக்கு சுதாரிப்பு வந்துருச்சு. இப்போ சொல்ல இனிம சத்தம் வந்தால் என்ன சொல்லு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன். இந்த பக்குவம் அவனுக்கு உள்ள சின்ன வயசுலேயே கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. கர்த்தாவே சொல்லும். இன்றைக்கி எத்தனை பேர் அந்த நிலமையில் வந்து நிற்கிறோம், ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் அடியேன் கேட்குற ஆண்டவரே. அப்படி உள்ளவங்களுக்கு காதை திறப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படி இருக்கிறவங்க கேட்குறவங்களுக்கு ஆண்டவர் திறப்பார். இன்றைக்கி ப்ரேயர் பாயிண்ட் என்னது, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை தெளிவாக கேட்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு. இப்போ இப்படியே வருது, இந்த சாமுவேல்ட்ட அப்படியே பேசி பழகிட்டா இருப்பாருங்க. இப்போ சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் எல்லா பிளாட்ஃபார்மை செட் பண்ணிட்டார். பிளாட்ஃபார்மை செட் பண்ணி அவன் கழுதையை தொலைக்க வச்சு ஸ்தோத்திரம் அப்படியே அவங்கள சாமுவேல் இருக்கிற இடத்துக்கு நேராக திசையை திருப்பி விட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது தற்செயலாக நடக்கிறது போல் தெரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நிறைய ஆண்டவருடைய திட்டங்கள், அவர் பெரிய பெரிய திட்டம் போட்டார்னா நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது தற்செயலாக ஏதோ நடந்து போச்சு ஏதோ நடந்து போச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒன்றும் தற்செயலாக நடக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடக்காது. அது ஆக்சிடெண்ட்டே நடந்தாலும் இட் இஸ் நாட் அன் ஆக்சிடெண்ட் இன் த சைட் ஆஃப் காட். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, தற்செயலாக ஒன்று நடக்காது. சவுல் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலேயே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க சொல்லுங்கள். சாமுவேலின், அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க பைபிளில், காது கேட்க. ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு காது தாங்க ஆண்டவரே, இப்படி ஒரு காது தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு வேத வசனங்களும் உங்கள் சத்தமும் கேட்குற, உங்கள் துதி பாடல்கள் கேட்குற காது எனக்கு தாங்க ஆண்டவரே. தேவையில்லாத புறங்கூறுதல்களோ, தேவையில்லாத குறை சொல்லுதல்களோ, தேவையில்லாத முறுமுறுப்புகளோ, தேவையில்லாத பொய் பேச்சுகளோ, தேவையில்லாத என்ன பேச்சுகள், வீண் பேச்சுகளோ, இதெல்லாம் எங்கள் காதுகளை நிறைக்க வேண்டாம்ப்பா. எங்கள் காதுகளை சென்சிட்டைஸ் பண்ணுங்கள். எங்கள் காதுகளை உங்கள் சத்தத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவாக மாற்றி, கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை நாங்கள் தெளிவாய் கேட்கறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொன்று கவனிங்க, நம்முடைய ஆவி அலசடி பட்டிருக்கும்போது ஆண்டவர் பேசினாலும் நம்மளால் கேட்க முடியாது. அப்போ நம்முடைய ஆவியை தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பழக்க வைக்க வேண்டும். நம்முடைய ஆவி அலசடி படக்கூடாது. இந்த அலசடிங்கிற வார்த்தை புரியுதா? அதாவது ஒரு தெளிந்த தண்ணீருக்கும் கலங்கி போயிருக்கிற தண்ணீருக்கும் வித்தியாசம் உண்டு. குழப்பி விட்டதான தண்ணீருக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு குட்டையிலோ குளத்திலோ தெளிந்த நீர் இருக்குமானால் எளிது மேலாக்கில் அப்படியே அள்ளி பருகக்கூடிய அளவில், கீழே அடியில் இருக்கக்கூடிய அந்த வண்டல்கள் எல்லாம் தெரிகிற அளவுக்கு தெளிந்த நீர் இருக்கும் பாருங்கள். அந்த தெளிந்த நீருக்குள்ளே ஒரு சின்ன இலை சருகு விழுந்தாலும் என்ன செய்யும், அந்த ரிப்பிள்ஸ் தெரியும் நமக்கு. அதுபோல் தெளிந்து இருக்கிற அமர்ந்திருக்கிற அந்த ஆத்மாவில் கர்த்தர் மெல்லிய சத்தத்தில் பேசும் பொழுது அந்த சத்தத்தை நம்முடைய காதுகளால் புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு உதாரணத்தை சுட்டி காண்பிக்கிறேன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 14:4 எடுத்து வாசிங்கள். 14:4 அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. அகியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்தால் போதும். எனக்கு அருமையானவர்களே, இங்கே அகியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அகியா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய சத்தம் கேட்டு பழகினவன். இவனுக்கு இந்த எரோபயாம், இந்த எரோபயாமை ஆண்டவர் பரிதாபப்பட்டு அவன் மேலே பரிதாபப்பட்டு அவனுக்கு 10 கோத்திரங்களை கொடுத்தார். ரெகோபயாம் பாவம் செஞ்சதுனால
சாலமோன் பாவம் செஞ்சதுனாலையும் ரெகோபயம் அந்த பாவத்தில் தொடர்ந்ததுனாலையும் ஆண்டவர் இஸ்ரேல் ராஜ்யத்தை ரெண்டாக பிரிச்சிட்டாரு. பிரிச்சுட்டு எரோபயாம் கையில் 10 கோத்திரங்களை கொடுத்தாரு. ஆனால் இந்த எரோபயாம் குறுக்கு வழியிலே ஸ்தோத்திரம் தன்னை சிங்காசனத்தில் அமர வைத்தவர் கர்த்தர் என்பதை மறந்துவிட்டு தன்னுடைய சிங்காசனத்தை தானே தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக அவன் ஒரு குறுக்கு யுக்தியை அவன் கையாண்டான். என்ன செய்தான்னு தெரியும். தானிலே ஒரு பொன் கன்று குட்டியும் பேர்சபலா ஒரு பொன் கன்று குட்டியும் வைத்து எருசலேம் தேவாலயத்துக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த காரியத்தை செய்தது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாக இருந்தது. இந்த சூழ்நிலைமையில் அவன் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து ஜனங்களை எல்லாம் விக்கிரகங்களுக்கு நேராக திருப்பி விட்ட அந்த சந்தர்ப்பத்தில் இவனுக்கு வந்து அவனுடைய மகன் அபியா என்கிற மகன் வியாதிப்பட்டான், மரண படுக்கையில் இருக்கிறான். அப்போ தான் இவனுக்கு கொஞ்சம் உரைக்குது. ஆரம்பத்தில் என்னை தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தருடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறானே, அந்த தேவ மனுஷனிடத்தில் என்னுடைய மனைவி அனுப்பலாம் என்று சொல்லி, ஆனாலும் எந்த முகத்தில் அவனை போய் பார்க்கறது, எந்த முகத்தில் கர்த்தரை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு எந்த முகத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை போய் பார்க்கறது. ஆகவே நீ எரோபியாமின் மனைவியை போல காட்டாமல் நீ என்ன செய்ய, வேற ஒரு ஸ்ரீ மாதிரி பெண்மணி மாதிரி நீ உன்னை காண்பித்து கொண்டு போன்னு சொல்கிறார். நிறைய பேருக்கு தெரியாது, ஆண்டவரோடு கூட நடக்கிறதான பரிசுத்தவான்கள், ஆண்டவரோடு கூட நடக்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஸ்தோத்திரம், அவங்கள்ட்ட யார் என்ன பண்ணினாலும் அவங்களுக்கு பின்னால் ஒருத்தர் இருந்து எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யார் கர்த்தர் அந்த எரோபியாமின் மனைவி வர்றதுக்கு முன்னாலேயே அந்த தீர்க்கதரிசி ஆகிய அகியாவினிடத்தில் சொல்லிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அகியாவுக்கு வயசாயிடுச்சு, வயசானதுனால கண் மங்கலாக இருக்குது, கண் மங்கலாக இருக்குது. உள்ளே வர்ற நபர் ஒரு உருவம் தான் அவரால் பார்க்க முடியுமே ஒழிய யார் என்று சரியாக அடையாளம் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டதுனாலே அவள் கால்கள் உச்சத்திற்குள்ளே வரும்போதே உள்ளே இருந்து ஆளை பார்க்காமலே சத்தம் கொடுக்குறாரு, எரோபியாமின் மனைவியே உள்ளவா அப்படின்னு. இவன் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அவள் வேறு ஸ்திரீ மாதிரி வேறு பெண்மணி போல காண்பிக்க வேண்டும் என்று ஜோடிச்சு எப்படி வந்தாலோ தெரியாது. வந்தவள்கிட்ட உள்ளே இருந்து சத்தம் வருது, எரோபியாமின் மனைவியே உள்ளவா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஷாக்காக இருந்திருக்கும் பாருங்கள். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அப்போ பாருங்கள், கண்ணு மங்களாக இருந்து வயசானாலும் கூட ஆண்டவர் பேச முடியும், கேட்க முடியும் இல்லையா. அதாவது வயசான ஆட்கள்கிட்ட கூட, அப்படி சொல்கிறேன், வயசான ஆட்கள்கிட்ட கூட. அப்போது சின்ன சாமுவேலாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரச்சனை அல்ல, வயோதிப காலத்தில் பலவீனப்பட்டு கண்ணு மங்கி இருக்குது ஆண்டவரேன்னு சொல்கிற ஆள்களுக்கு பற்றியும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் பேசணும்னு நினச்சா காதுகள் கேட்க பேச அவரால் முடியும். இஃப் ஒன்லி வி ஆர் ஓப்பன் டு த வாய்ஸ் ஆஃப் காடு, நம் தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்குறவர்களாக இருந்தால், திறந்திருந்தால், காதுகள் திறந்திருந்தால். இப்போ எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசுறது கேட்கணும்னு ஆசை இருக்குது. இதெல்லாம் நான் ஒரு இமோஷ்னலாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறதுக்காக எதையுமே சொல்கிறதில்ல பிரியமானவர்களே. திஸ் ஆர் ஆல் டே டு டே லைஃப் ரியாலிட்டிஸில் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடியதான உன்னத அனுபவங்கள். எனக்கும் சேர்த்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இந்த அனுபவத்து வழியாக கர்த்தர் கூட்டி வந்திருக்கிறார், அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே தான் நாம் ஜெபிக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லி ஜெபிக்க போகிறோம். இது நீங்கள் கேட்டுக்கொள்ளும். இதெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சுது ஸ்தோத்திரம். வயது ஒரு பொருட்டல்ல. இவ்வளோ தூரம் என்ன பேசுனேன்னா, ஆண்டவர் பேசணும்னு நினச்சார்னா அவர் யார்கிட்ட வேணாலும் பேச முடியும். வயது அவருக்கு ஒரு பொருட்டு அல்ல, நமக்கும் வயது ஒரு பொருட்டு அல்லவே அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய காதுகளை அவருக்கு நேராக டியூன் பண்ணுனா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தையும் வாஞ்சையும் கர்த்தர் பார்க்குறாரு. ஆனால் அதோட இன்னொரு காரியத்தையும் மறந்துடக்கூடாது, நம்மளை அவர் தான் டியூன் பண்ண முடியும். ஆண்டவரே என்னை டியூன் பண்ணுங்கள், என் காதை டியூன் பண்ணுங்கள், உங்கள் சத்தத்தை கேட்க விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுவீங்களா? 2 நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யாருக்கு வேணுமோ நீங்கள் கேளுங்க. கூடா பாரா காத்தாரா பாஷா டரா கரபாலபா. தீஸ் ஆர் ஆல் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் பிரியமானவர்களே, ரியல் எக்ஸ்பீரியன்சஸ். அல்லேலூயா, அமுக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நானாக எதையாவது நினச்சிட்டு நீங்கள் சொன்னதாக நான் என்னை ஏமாற்றி விடக்கூடாது. ஆண்டவரே நானாக எதையோ ஒன்றை யோசித்து விட்டு நீர் சொன்னதாக நான் ஆண்டவரே அப்பா நான் என்னை ஏமாற்றி விடக்கூடாது. ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் ஆண்டவரோடு நெருங்காமல் இருந்தால், நெருங்கி நடக்காமல் இருந்தால் பிசாசும் ஈஸியாக ஒரு வஞ்சனையை கொடுக்க முடியும். நம்ம மனதில் அவன் காதுகளிலே சத்தத்தை துணிக்க பண்ணிவிட முடியும் சில சந்தர்ப்பங்களிலே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு இடம் கொடுத்து விட்டால், பாவங்களுக்கு இடம் கொடுத்து விட்டால் பிசாசும் சில நேரங்களிலே மைண்டை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஏதோ ஒரு சிந்தனையை கொடுத்து
குறித்து அந்த சிந்தனை கர்த்தரிடத்தில் வந்தது போல காண்பித்து கர்த்தர் இப்படிதான் சொன்னாரோ என்று ஏவாளை வஞ்சித்தது போல அப்படிப்பட்ட நிலைமையிலே ஒரு சிந்தனையை கொடுத்து அவனும் ஏமாற்றி விட முடியும். ஆனால் ஒன்று தெரியுமா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனங்களே, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் பேச வேண்டும் என்று நினைத்திருந்தால், ஆண்டவர் நம்முடைய காதுகளை டியூன் பண்ணி வைத்திருந்தால், அதற்கேற்ற விதத்தில் கர்த்தர் ஆயத்த பண்ணி வைத்திருந்தால், கர்த்தர் பேசுவாரையானால் அந்த வித்தியாசம் நிச்சயமாக தெரியும். மனுஷனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய சத்தத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. பிசாசின் சத்தத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தை காணும்படிக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு, உம்முடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டு நடக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிற அனுபவத்தை ஆண்டவர் எனக்குள்ளே தருவீராக. கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அந்த அனுபவம் வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு அந்த அனுபவம் வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களிலே ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது நீர் அதன் மூலமாக எங்களோடு பேசுகிறதை, அது சத்தமாக எங்கள் காதுகளில் துணிக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே ஜெப கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரே யார் யாருக்கு எந்தெந்த விதங்களில் எல்லாம் நன்மை வெளிப்பட வேண்டுமோ அந்தந்த விதங்களில் எல்லாம் நன்மை வெளிப்பட செய்வீராக. எத்தனை பேருக்கு என் லைஃப், உங்களுக்கு உங்கள் லைஃப் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? உண்மைதானே? மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்குது? எனக்கு இருக்குது, நிறையவே இருக்குது. ஆண்டவருக்கு சோத்திரம். அது ஆவிக்குரிய விதத்திலானாலும் சரி, சரீர ரீதியிலானாலும் சரி, பொருளாதார ரீதியினாலும் சரி, ஆண்டவரே என் லைஃப் மற்றவங்களுக்கு ஒரு நன்மையுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். என் லைஃப், என்னுடைய வாழ்க்கை மற்ற என் குடும்பத்தினருக்கும், சில பேருக்கு குடும்ப, சில பேர் வந்து எப்படின்னா குடும்ப, தான் குடும்பத்துக்கு நன்மையாக இருக்க மாட்டாங்க, ஊருக்கெல்லாம் நன்மையாக இருப்பாங்க. அதுவும் நல்ல வாழ்க்கை கிடையாது. முதல்ல கர்த்தர் கொடுத்துருக்கிற பொறுப்பு எங்கே ஆரம்பிக்குது? குடும்பத்தில் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. அதுதான் வேத ஒழுங்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் எங்கே ஆரம்பிக்குன்னா வீட்டில் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நன்மையாக இருக்கிறதுனா முதல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்திற்குள்ளே, அந்த குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களுக்கு நான் நன்மையாக இருக்க வேண்டும், நன்மையின் வாய்க்காலாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு என்னை நன்மையாக கர்த்தர் வைக்கணும், ஆசீர்வாதமாக வைக்கணும். ரெண்டாவது, மற்ற எல்லா நம்முடைய லைஃப்பில் கம் அக்ராஸ் பண்ணுற அநேக பேர் இருப்பாங்க. நம்ம லைஃப்பில் கம் அக்ராஸ் பண்ணுற அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற, நம்மை சந்திக்கிற அநேக பேர் நம்ம லைஃப்பில் வருவாங்க. பல சந்தர்ப்பங்களில், பல கட்டங்களில் வருவாங்க. அவர்கள் எல்லாருக்கும் என் லைஃப் ஒரு நன்மையாக இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவங்க சொல்லிக்கொள்வது போல, அவங்க சொல்லிக்கொள்வது போல அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இந்த நபரை, ஷோ அண்ட் ஷோவை கர்த்தர் என் லைஃப்பில் கொண்டு வந்தார், அது என் லைஃப்பில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்ததுன்னு நம்மை குறித்து சொன்னால் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். இந்த ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் நான் மிகவும் ஒடிந்து போயிருந்தேன், நான் டிப்ரெஷனில் இருந்தேன். இந்த நபர் வந்தார், இந்த சகோதரி வந்தாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு அப்படியே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது என்று சொல்கிறது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மிகுந்த பண கஷ்டத்துக்குள்ளே இருந்தேன், இந்த நபர் வந்தாங்க, எனக்கு ஒரு வித உதவி செய்தாங்க. அந்த நேரம் எனக்கு செய்த உதவி எத்தனையோ ஆண்டுகளுக்கு செய்த உதவி போல எனக்கு பேர் உதவியாக இருந்தது என்று சொல்லி நம்மை நினைத்து ஒருவர், யாரோ ஒருவர் கடவுளுக்கு நன்றி சொல்கிறார்கள் என்றால் அதுதான் நம்மை குறித்து சொல்லப்படுகிற ஒரு நல்ல சாட்சி, நன்மையான ஒரு வாழ்க்கை, நாம் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வாழ்க்கையின் மூலமாக யார் யாருக்கு, அந்த வார்த்தைகளை நல்லா தயவு செஞ்சு கவனிங்க. நான் ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறதையும் தயவு செஞ்சு கரெக்டாக கவனித்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. யார் யாருக்கு எந்தெந்த விதங்களில் எல்லாம் நன்மை வெளிப்படும்படி கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, வெளிப்பட வேண்டுமோ. சில நேரங்களில் நம்ம மூலமாக இன்னாருக்கு நன்மை வெளிப்பட வேண்டான்னு கர்த்தர் யாரையாவது வச்சுருப்பார். நம்ம போய் அவங்களுக்கு போய் செஞ்சிட்ருக்கக்கூடாது. ஹலோ. அப்படி செய்கிறதுனால தான் என்ன நடக்கும்னா, நன்மை தூஷிக்கப்படும், செய்த நன்மை தூஷிக்கப்படும். இதெல்லாம் கர்த்தர் நிறைய நமக்கு உள்ள பொக்கிச்சம் போல் எழுதி வச்சிருக்கிறார் பைபிளில். ஸ்தோத்திரம். பட் ஆனாலும் பரவாயில்ல,
அதை நன்மை செய்ய வேண்டும் என்கிறதான இருதயம் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தருடைய நடத்துதலின்படி போய்கொண்டிருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக யார் யாருக்கு எந்தெந்த விதங்களிலெல்லாம் நன்மை வெளிப்பட வேண்டுமோ அந்தந்த விதங்களில் எல்லாம் நன்மை வெளிப்பட செய்வீராக ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுநாதரை குறித்ததான சாட்சியை வாசிக்கிறோம் அல்லவா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித்திருந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். அப்போ நம்ம போகிற இடத்துல எல்லாம் நன்மை வரணும். ஆமென். நம்ம போகிற இடத்துல பார்க்குற ஆட்களுக்கெல்லாம் நம் மூலமாக நன்மை வருகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்படி செய்ய முற்படும் போது ஒருவேளை ஆவியானவர் இடைப்பட்டு சில நன்மைகளை நம் மூலமாய் சில நபர்களுக்கு போகாதபடி கர்த்தர் தடுப்பாரே ஆனால் அதற்கும் ஆயத்தமாக இருந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு நன்மை பயக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கலாத்தியர் 6:9 என்ன வாசிக்கிறோம்? நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் நாம் செய்கிறது மனுஷங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்காகவோ அந்த மோட்டிவில் செஞ்சிடக்கூடாது. அப்படி செய்யாமல் கர்த்தருக்காக செய்தால் ஏதோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ ஏமாற்றி விட்டு போனாலும் கூட எல்லாரையும் லேபிள் பண்ணிட மாட்டோம். எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு என்ன செய்ய மாட்டோம். ஒட்டு மொத்தமாக அவர்களை எல்லாரையும் மொத்தமாக லேபிள் பண்ணாமல் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ தொடர்ந்து நம்மகிட்ட நன்மை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை ஒரு நன்மையின் வாழ்க்கையாக இருக்கணும். அதுதான் இயேசு காண்பித்த முன்மாதிரி. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ, நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொடுத்துருக்கிறாரோ, ஸ்தோத்திரம் வாழ்க்கையில இருந்து நன்மை வெளிப்படுறதுனால சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் வேடிக்கை பார்க்காம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். உங்க லைஃப் நன்மையான லைஃபா இருக்கணுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த தொற்கால் என்கிறதான அந்த சீஷி அவளை குறித்து சொன்னார்கள். அவள் செய்து கொடுத்ததான அந்த அங்கிகள் அந்த வஸ்திரங்கள் எல்லாம் அந்த பெண்மணிகள் காண்பித்து அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுரு அவளை உயிரோடு எழுப்புகிறதுக்கு முன்னதாக நடந்த அந்த காரியம். அப்போ எத்தனை பேரோட லைஃப் அவங்க லைஃப் டச் பண்ணியிருக்குது. எதுக்கு இந்த நன்மை? ஏன் நம்முடைய வாழ்க்கை நன்மையாக இருக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு நோக்கம்தான், கிறிஸ்துவின் நிமித்தமாக கிறிஸ்துவுக்காக அவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் தொடப்பட வேண்டும். தட் இஸ் அ ஒன்லி பர்பஸ், தட் இஸ் அ ஒன்லி மோட்டிவ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்காக, இந்த கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கை தொடப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு நன்மை பயக்குகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும்படிக்கு கர்த்தரின் லைஃப் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகளுடைய லைஃப் அதற்கேற்ற விதத்தில் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறபடியால் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். அடுத்தபடியாக இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றின பாடலையா பாடணும் இல்லையா? பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, முதல்ல எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்த முடிஞ்சால் வர்ற வாரம் முழுசு கொஞ்சம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொஞ்சம் அதுக்காக நம்ம பிதா குமாரன் எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவன் அவங்கள இந்த ட்ரையூன் காடுக்குள்ளே போட்டி போகாமலாம் கிடையாது. அல்லேலூயா. அது முதல்ல புரிஞ்சுக்கிடணும். நான் பிதாவேன்னு சொல்லி ஜோம் பண்ணுறேன், திடீர்னு இயேசுவேன்னு சொல்லி ஜோம் பண்ணுறேன், எப்படி ஜோம் பண்ணுறதுன்னு சில பேர் டவுட் வரும். ஆவியானவரே அப்படின்னு சொல்கிறேன், எப்படி சொல்கிறது, இந்த ஆர்டர் படி தான் சொல்லணுமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது புரிஞ்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா. அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அன் ஆர்டர், நம்ம ஆர்டரை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அதே நேரத்தில் ஆவியானவரே இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறத தப்பே கிடையாது. அல்லேலூயா. இந்த ட்ரையூன் காடுக்குள்ளே தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ ஜெலசி. ஆமென். இதெல்லாம் கொஞ்சம் ஆழமான சத்தியங்கள். ஓகே, அடுத்து நான் சொல்ல வர்ற காரியம், இந்த வாரம் ஃபுல்லாக முடிஞ்சால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லி நல்லா அவர்கிட்ட நேசிக்கிறது, அதாவது வி ஹாவ் டு எக்ஸ்ப்ரெஸ் அவர் லவ் டு ஹிம். ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய நேசத்தை அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும், காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அது நம்முடைய ஹார்ட்லேருந்து வரணும். அல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தையை கொஞ்சிறதுக்கு நம்ம ஏதோ புக்கு படித்து கொஞ்சுவோமா? சின்ன ஒரு பறந்த குழந்தையோ குட்டி குழந்தைங்க ஓடிட்டுருக்கோம் நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை, சில நேரத்தில் கூப்பிட்டு அதுகளை
நம்ம கொஞ்சம் அதுல என்ன செய்வோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொஞ்சுவாங்க. சில பேர் கொஞ்சதே பக்கத்துலேருந்து பார்த்துட்டு அவ்வளோதான், அதுதான் அவங்களுக்கு மேக்சிமம். அவங்க அவங்க ஹஸ்பண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி, அவங்க ஒய்ஃப்கள் ரொம்ப எடுத்து அரைச்சி வச்சு அப்படியெல்லாம் கொஞ்சிற டைப்பாக இருக்கும். அதெல்லாம் வேறு, ஒவ்வொருத்தரோட டைப்பு வித்தியாசம். இப்போ நல்லா கவனிங்க, அவங்க அவங்களுடைய விருப்பத்தின்படி அவங்க அவங்களுக்கு உள்ளே இருக்கிறதான எக்ஸ்ப்ரெஷன் படி, ஒரு சின்ன குழந்தைக்கிட்ட தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுவதற்கு ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து போய் பண்ணணுமா, இல்லை அதுக்குன்னு போய் ஒரு கோச்சிங் கிளாஸில் போய் உட்காரணுமா, இல்லை நாலு பேர் சொல்லி கொடுக்கவே பிள்ளையை கொஞ்சிருந்தா இப்படி தான் கொஞ்சணும், இந்தா நீ என்ன உனக்கு கொஞ்சம் தெரியுதா அவனுக்கு, இப்படி யாராவது சொல்லி கொடுப்பான், யாராவது எந்த வீட்லேயாவது சொல்லி பார்த்துருக்குறோமா? எது அது உள்ளே இருந்து தானாக வரும், வரணும், அப்படி தான் வரும். அல்லேலூயா. அவுட் ஆஃப் த லவ் தட் வி ஹாவ், அது அப்படி வெளியே வரும் இல்லையா. அதுபோல் மென்மையான ஆவியானவர், ரொம்ப குழந்தை போல் அவர் ஸ்தோத்திரம், அவர்கிட்ட நம்முடைய அன்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், யூ வில் என்ஜாய் த பீஸ் ஆஃப் காட் மோர் தேன் எவர் பிஃபோர். உங்கள் சூழ்நிலைகளை சாராத ஒரு சமாதானத்தை அவரை மட்டும் நீங்கள் உள்ளே விட்டு பாருங்கள், உங்கள் லைஃபுக்குள்ளே சூழ்நிலைகளுக்குள்ளே அப்படியே ஆண்டவரே நேசிஜினே அவரே ஏதோ ஒரு விதத்தில் சம் சார்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். நான் சொல்கிறது எத்தனை பேர் விளங்கியிருக்கிறீங்க, உண்மையில் விளங்கியிருக்கிறீங்களா? சோத்திர சில நேரத்தில் நான் சொல்லிவிட்டு எனக்கு போய் ரொம்ப யோசிப்பேன், அவங்களை விளங்கிச்சா விளங்கலையா தெரியலையா ஆண்டவரே அப்படின்னு. எல்லாம் விளங்கியிருக்கிறவங்க அல்ல இல்லையா சொல்லுங்கள், ஆமாம் சொல்லுங்கள். சரி, எல்லாம் புரிஞ்சிருக்குது. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் எனக்குள்ளும் என்னை கொண்டும் என் சூழ்நிலைகளிலும் தொடர்ந்து காணப்படுவதாக ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். எனக்குள்ளே உங்கள் கிரியை, ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் போயிடக்கூடாது. எனக்குள்ளே மாத்திரமல்ல என்னை கொண்டும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என்னை கொண்டும். அது மாத்திரமல்ல என்னுடைய சூழ்நிலைமைகளிலும் சொல்லுங்கள், என்னுடைய சூழ்நிலைமைகளிலும் உங்களுடைய கிரியைகள் வெளிப்படுவதாக. ஆவியானுடைய கிரியைகள், ஆவியானுடைய கிரியை நம்ம வாழ்க்கையில் அதிகமாக வெளிப்பட வேண்டுமே ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்குள்ளே எப்போது இருக்கணும், அந்த முதல் அனுபவத்துக்குள்ளே எப்போது இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 6:5 வாசிங்க. அப்போஸ்தலர் 6:5, இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. என்ன யோசனைனா, பந்தி விசாரிப்பு செய்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இந்த வேலையை டெலிகேட் பண்ணிடலான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த டெலிகேட் பண்ணுற அந்த டெலிகேஷனில் அந்த பந்தி விசாரிப்பு செய்கிறதான அந்த ஆட்களுக்குரிய குவாலிஃபிகேஷன் இங்கே பார்க்குறோம். என்ன குவாலிஃபிகேஷனா? அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனுமாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் என்று மற்ற பேர்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது விசுவாசம் இருக்கணும், ரெண்டாவது என்ன இருக்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருக்கணும். இது இருந்தால்தான் பரிசுத்தாவியனுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்க முடியும். இன்னொரு ரகசியமும் சொல்லுகிறேன், எனிதிங் டு டூ வித் அவர் காட், நம்முடைய தேவன் அல்லது நம்முடைய கடவுள், பரிசுத்த வேதாமத்து கடவுள் சம்பந்தப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முதலாவது விசுவாசம் தேவை. விசுவாசம் தேவை சொல்லுங்கள், விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளேயே போக முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் என் கூட பேசணும் பேசணும்னு ஆசைப்பட்டுறோன்னா அவர் பேசுவார்ன்றதை நான் விசுவாசிக்கணும். அவர் பேசுகிறவர்ன்றதை நான் விசுவாசிக்கணும். என்னிடத்துல பேச அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார், அவர் ஆயத்தமாக இருக்கிறாருங்கிறத நான் விசுவாசிக்கணும். என்ன அவர் உருவாக்குவார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கணும். எத்தனை பேருக்கு என் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ பரிசுத்த ஆவியானவர் என்ற கிரியை என்னிடத்தில் வெளிப்பட வேண்டுமையானால் அவருடைய கிரியை என்னிடத்திலும் எனக்குள்ளும் என்னை கொண்டும் என்னுடைய சூழ்நிலைகளிலும் வெளிப்படுகிறதுக்கு ஏதுவாக எனக்குள்ள விசுவாசமும் ஆவியானவருடைய நிறைவும் வேண்டும். அப்போ ஆவியில் நிரம்பி இருக்கிற அனுபவத்திற்குள்ளே நம்மை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை கூடி வர்ற நேரத்தில் மட்டும் எல்லாரும் கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணுங்க, நம்ம கொடுக்குற டைமே 2-3 நிமிஷம், அதில் மட்டும் அந்நிய பாஷைகளை பேசிட்டு போய் அப்படியே அமர்ந்துடக்கூடாது. நான் சொல்கிறது விளங்கிச்சா? ஆவியானவருடைய கிரியை இருக்கணும்னா நம்ம பைத்தியம்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் அவரோடு கூட அந்த பாஷையில் அவரோடு கூட நான் இணைஞ்சிருப்பேன் சொல்கிற அனுபவம் இருந்தால் ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியும், ஆவியானுடைய கிரியையை பார்க்க முடியும். அதை நான் தீர்க்கமாக விசுவாசிக்கிறேன். ரெண்டாவது, இதை பரிசுத்த ஆவியானவர் நிறைவு மாத்திரம் அல்ல ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாத
துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். எபேசியர் 4:30 என்ன வாசிக்கிறோம்? அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. துக்கப்படுத்துறது நம்மளோட ஆட்டிடியூட்னாலேயோ நம்முடைய பிஹேவியர்னாலேயோ என்ன செய்யக்கூடாதான், துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதை எல்லாம் அப்படியே நீங்கள் ரவுண்டாக நீங்கள் ஜோடிச்சு கொண்டு வாங்க பார்க்கலாம். துக்கப்படுத்தாமல் அவரிடத்துல நம்முடைய அன்பின் வெளிப்பாடுகளை கொடுத்து 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 அவரிடத்துல ஆவி நிறைவில் விசுவாசத்தோடு ஆவி நிறைவில் ஆவில் நிரம்பி ஜெபித்து கொண்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை எனக்குள்ளே இருக்கும், என்னை கொண்டும் இருக்கும், என்னுடைய சூழ்நிலைகளிலும் இருக்கும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிரியைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிரியைகள் எங்களுக்குள்ளே இருப்பதாக ஆண்டவரே, உம்முடைய கிரியைகள் எனக்குள்ளே இருப்பதாக, என்னை கொண்டு இருப்பதாக, என் சூழ்நிலைகளிலே காணப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஷத்தரபலகா ரமதஹதிடி அந்தரபே கபூரிபி ஷிபால பலூதி அந்தரபா கமனமனமா. உங்கள் கிரியைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிரியைகள் எனக்குள்ளே காணப்படுவதாக, எனக்குள்ளே காணப்படுவதாக, எனக்குள்ளே நடப்பதாக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிரியைகள் எனக்குள்ளே மாத்திரமல்ல என்னை கொண்டும் நடப்பதாக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிரியைகள் எனக்குள்ளே மாத்திரமல்ல என்னுடைய சூழ்நிலைகளிலும் காணப்படும்படி செய்வீராக. இதை ஆவியானவர் செய்தார் என்று சொல்ல கொள்கிறபடி, இதை ஆவியானவர் தான் எனக்கு செய்து கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பரிசுத்த ஆவியானவரே, நீர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய கிரியைகள் வாழ்க்கையில வெளிப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறதுக்காக நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லாருக்குள்ளேயும் நமக்குள்ளே உள்ளான ஆழமான வாஞ்சைகள் உண்டு, விருப்பங்கள் உண்டு. சில நேரத்தில் நீங்கள் அதை சப்ரஸ் பண்ணி போட்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த சில பாதைகள்னால, சில வேதனையின் பாதைகள், சில போராட்ட பாதைகள், ஸ்தோத்திரம். சில நேரங்களில் உங்களுடைய சூழ்நிலைமைகள், சில நேரங்களில் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை காலங்கள் ஓடிவிட்டது, இதற்கு மேல் இது நடக்குமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சில உள்ளார்ந்த இருதயத்தின் ஆழத்தில் யாருக்குமே தெரியாத வாஞ்சைகள், டீப்பஸ்ட் லாங்கிங்ஸ், ஆங்கிலத்தில் சொல்லுங்கள், த டீப்பஸ்ட் லாங்கிங்ஸ். அப்படியே ஒரு பெருமூச்சு வரும், இது இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, இது கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இல்லை இது நடக்காமல் இருந்திருந்தா நல்லாமல் இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒரு டீப்பஸ்ட் லாங்கிங், ஏதோ ஒரு லாங்கிங். இது லாங்கிங்னு சொல்லும்போது ஒரு விருப்பம் தானே, விருப்பம்னு சொல்லும்போது இது கிடைச்சா நடந்தால் இந்த மாதிரி ஒரு காரியங்கள். இந்த டீப்பஸ்ட் லாங்கிங்கை ஆண்டவரே உங்கள் பாதத்தில் நான் கொடுத்துட்றேன். எப்படி? உங்களுடைய பாதத்தில் வச்சிட்றேன் ஆண்டவரே. நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு சித்தமானால் என்னோட டீப்பஸ்ட் லாங்கிங்கை, இர்ரெஸ்பெக்டிவ் of my circumstances, irrespective of the past I have been through, and irrespective of my age. அதாவது தமிழில் சொன்னால், ஸ்தோத்திரம், அந்த ஃப்ளோ வந்ததுன்னா அப்படியே, என்னுடைய சூழ்நிலைகளை சாராத நிலைமையிலும், என்னுடைய கடந்த கால அனுபவங்களை சார்ந்திராத நிலைமையிலும், என்னுடைய வயதை சார்ந்திராத நிலைமையிலும், எனக்கு உள்ளத்தின் ஆழத்தில் சில நேரங்களில் நமக்கே தெரியாமல் புதைந்து கிடக்கிறதான அந்த விருப்பத்தை ஆண்டவர் தோண்டி எடுப்பார். அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடுவோம், ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஓப்பனாக இருந்தோன்னா தெரியாமல் இருக்கிறதையும் தோண்டி எடுத்து அதையும் சில நேரத்தில் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பார். பாருங்க, சங்கீதம் 24 வாசிக்கும் பொழுது, சாம் 24 வாசிங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உமது மன விருப்பத்தின்படி, அது என்ன வாஞ்சாய் வேணாலும் இருக்கலாம், அது என்ன வாஞ்சாய் வேணாலும் இருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில விஷயங்கள் என்ன தலையில் நின்னாலும் மனுஷீகமாக ஆண்டவரே இது ஒர்க் அவுட்டே ஆகாது, பாசிபிளே இல்லைன்னு சொல்கிறத அவர் கையில் கொண்டு போய் கொடுங்க, அவர் பாதத்தில் கொண்டு போய் வையுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமே, உன் ஏக சுதன்று பார்க்காதப்பா, நீ எனக்கு பலியிடுன்னு சொல்லிட்டார். கொண்டு போய் வச்சாச்சு, கத்தியவும் ஓங்கியாச்சு. ஆபிரகாமை பொறுத்த மட்டும் இல்லை, இட் இஸ் அ க்ளோஸ்டு சாப்டர்.
அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் வாக்கு பண்ணி கொடுத்ததான இந்த ஈசாக்கு எப்படியும் எனக்கு கடுத்துருவார் ஆண்டவர், நானும் பிள்ளையாண்டானும் போய் திரும்பி நான் வருவேன்னு சொல்லலை, உள்ளுக்குள்ள எப்படி ஏறி போயிருப்பார், தவம் இருந்து பெத்த பிள்ளை இல்லையா, மேலே போகும்போது மனசுக்குள்ள ஆபிரகாம் ஐயாவோட மைண்ட் வாய்ஸ், எனக்கு எப்படியும் கொடுத்துருவார், எனக்கு எப்படியும் திருப்பி கொடுத்துருவார், அப்படி தானே மேலே ஏறி போனார். இந்த ஆண்டவரை ருசிச்சு பார்த்தா எவ்வளோ நல்லவர்னு தெரியுங்க. ஹல்லேலூயா. டீப்பஸ்ட் லாங்கிங். இன்றைக்கி உங்களுக்குள்ளெல்லாம் என்னென்ன டீப்பஸ்ட் லாங்கிங் இருக்கோ எனக்கு தெரியாது, சில நேரம் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும், ஆனால் ஆண்டவர் தோண்டி எடுப்பார். பாருங்கள், சாலமோன்ட்ட தரிசனமாகி கேட்குறாரு, எப்பா உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு. இவனுக்கு இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்க்குறான் சாலமோன், இது கேட்கவா அது கேட்கவா எதை கேட்குறது, அப்புறம் ஒன்றும் இல்லை காணர் ஆயிட்டான் சாலமோனுக்கு. எனக்கு தேவை, மெயினாக தேவை, நான் இப்போ கொஞ்சம் யங்காக இருக்கிறேன், எங்கள் அப்பா அளவுக்கு நான் யுத்த வீரன் கிடையாது, அதனால் எனக்கு என்ன வேணும், எங்கள் அப்பா பயங்கர ஷ்ரூடான ஆள், இப்போது யோசிக்கிறாரு சாலமோன். இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். அது வேதாந்த உடனே திடீர்னு ஆண்டவர் வந்து நின்று எப்போ உன்ன என்ன வேணும் கேளு, உடனே தூங்கி முடிச்சு ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும் அப்படிலாம் அதெல்லாம் இல்லை, வந்து ஆண்டவர் வெயிட் பண்ணி நிற்கிறார். பாண்டவரே, உம்முடைய ஜனத்தை நீதியாக நியாயம் தீர்க்கிறதுக்கு உம்முடைய, அவன் சொல்கிற அந்த வேர்டிங்ஸை கவனித்து பாருங்களேன், அந்த வேர்டிங்ஸை எடுத்தவங்க அந்த பேசேஜ் எடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவான், நானும் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தை அவன் சொன்ன உடனே, இவன் இப்படி சொன்ன உடனே அவருக்கு மனசு எந்த அளவுக்கு டச் ஆகிட்டார் பாருங்களேன். சொல்லிட்டு கேட்குறான், எனக்கு ஞானம் மட்டும் கொடுங்கய்யா, இது உங்கள் ஜனம், உங்கள் ஜனத்தை நான் நடத்துறதுக்கு எனக்கு உங்கள்கிட்டருந்து ஞானம் வேணும், எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு உடனே என்ன ஆண்டவர் அவன் இருதயத்தின் ஆழத்தையும் பார்த்துட்டார். உள்ளுக்குள்ள, அப்பா நீ கேட்டது ஒன்று, நான் அதையும் கொடுக்குறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத மெய்யும் உனக்கு நான் தர்றேன். டீப்பஸ்ட் லாங்கிங்கை பார்க்குற ஆண்டவர், இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லா விதத்துலையும் நான் என்னை க்ரஷ் பண்ணி எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் குப்பா ஆண்டவரே அப்படின்லாம் போயிட்டுருக்கிறது ஒரு வாழ்க்கை, அது நமக்கே சில நேரங்களில் என்ன ஆகிடும்னா நமக்கே ஒரு கசப்பான வாழ்க்கையாக மாறி போயிடக்கூடாது. ஆண்டவர் நல்லவர், எத்தனை பேர் சொல்கிறீங்க நல்லவர், கர்த்தர் நம்மை புரிந்து கொள்கிறவர், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே எனக்குள்ள உள்ள டீப்பஸ்ட் லாங், லார்ட் யூ சாட்டிஸ்ஃபை மை டீப்பஸ்ட் லாங்கிங். கர்த்தர், சங்கீதம் 24 என்ன வாசித்தோம், உம்முடைய படி உமது ஆலோசனைகள்லாம் நிறைவேற்ற வரும், மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரலி. இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் மனசில் எப்படி ஒரு லாங்கிங் இருக்குது, என்ன வேணாலும் நீங்கள் வெளியே ஒருவேளை சத்தமாக சொல்லாமல் இருக்கலாம், பட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம், மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம். ஷக்கா தபால ரா கபாலபா ரீ கபால, அது எது வேணாலும் இருக்கட்டும், மனசின் ஆழத்தில் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில், உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்கோ இப்போ சொல்லுங்கள். இன்றைக்கி வீட்டில் போய் டேட்டை எழுதி வைங்க, இன்றைக்கி என்னோட இந்த டீப்பஸ்ட் லாங்கிங்கை சொல்லியிருக்கேன், இந்த நாளில் எனக்கு அவர் அதை நிறைவேற்றி கொடுத்தாருன்னு உங்கள் லைஃப்லேருந்து சாட்சி வெளியே வரட்டும், உங்கள் லைஃப்லேருந்து சாட்சி எழுதி கொடுக்கப்படட்டும், உங்கள் லைஃப்லேருந்து அந்த சாட்சி வெளியே வரட்டும். வாட் இஸ் யுவர் டீப்பஸ்ட் லாங்கிங்? ஹோ ஷக்கா தபா நமஹா ஹந்தட துகா நமஹா எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், ராஜ்யத்தில் பாதி வேணாலும் உனக்கு நான் கொடுக்குறேன்னு ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜா, ஒரு மனுஷன் சொல்ல முடியுமானா? அவனுக்குள்ள அவ்வளவு வல்லமை நிறைவேற்றக்கூடியதான வல்லமையும் அதிகாரமும் இருக்குமானா? அவனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்குமானா? நம்முடைய டீப்பஸ்ட் லாங்கிங்கை நிறைவேற்றுறதுக்கு எத்தனை அதிகமாக அவர் வல்லமையுடைய ஆண்டவராக இருக்கிறார், எவ்வளவு நல்ல ஆண்டவராக அவர் இருக்கிறார், எவ்வளவு அதிகமாக நம்மை புரிந்து கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை மகனே மகளே, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீ அந்தரங்கத்தில் வடித்ததான கண்ணீர்கள், நீ தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் ஊற்றிவிட்டதான கண்ணீர்கள், எத்தனை முறை உனக்கு வாயில வார்த்தை வரல, அந்த டீப்பஸ்ட் லாங்கிங் உனக்குள்ள ஒரு ஏக்க பெருமூச்சா கர்த்தருடைய பாதத்தில், ஆண்டவரே இது என்னால் முடியாது, ஆண்டவரே இது என்னுடைய, ஆண்டவரே என்னுடைய என்னை சார்ந்த நபர்களால் முடியாது, மனிதர்களால் முடியாது, நீர் நினைத்தால் மட்டுமே, நீர் நினைத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும், நீர் நினைத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்று சொல்லக்கூடியதான காரியங்கள், என்று சொன்னதான அந்த நிலைமைகள், என்று சொன்னதான அந்த வார்த்தைகள், எல்லாவற்றையும் பரிசுத்த தெய்வம் கேட்டிருக்கிறார்.
The deepest longing and nerevetra andavar. Hallelujah. O biara ra gada lelele de shere lelege de biara. Ramana gada lele theri gaba baba ma shanta lele gada mana balu diyankara lele gada ma diyalaba. Hallelujah. 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 Mose kulla oru periya oru longing. அந்த நேரத்தில் அவனுக்கு உள்ளே போகிறதுக்கு கானானுக்குள்ளே போகிறதுக்கு ஆண்டவன் அனுமதி கொடுக்கலை, அனுமதி கொடுக்கலை, அனுமதி கொடுக்கலை. அவனுக்கு ரொம்ப ஒரு ஏக்கமாக இருந்திருக்கும், அதோட கண்ணை மூடியிருப்பான். ஆனால் ஆண்டவர் அவனை மறக்கலை, ஆண்டவர் அவனோட ரெக்வஸ்ட்டை மறக்கலை, ஆண்டவர் அவனுடைய ரெக்வஸ்ட்டை மறந்து போகலை. தலைமுறைகள் கடந்து போனாலும் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அன்றைக்கு அந்த மறுரூப மலைக்கு மேலே, மோசே நீங்கள் தானே போகணும்னு ஆசைப்பட்டப்பா, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரர் நடுவில் எலும்ப பண்ணுவார் உன்னை கொண்டு நான் சொன்னேனே, அந்த தீர்க்கதரிசி, அந்த மேசியா, என் ஜனங்களை ரட்சிக்கிற அந்த ரட்சகர் என்று குமாரனை அனுப்பியிருக்கிறேன். அவர் அந்த இடத்துல நிற்கும்போது நீனும் போய் அந்த இடத்துல நின்று போ, பாரு, பேசு என்று சொல்லி அனுப்பி வச்ச நல்ல தெய்வம், நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம். அநேகருடைய லாங்கிங்ஸை கர்த்தர் இந்த நாளில் தொட்டு கொண்டு இருக்கிறதை உணர்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். அது நிறைவேறும் மகனே, நிறைவேறும் மகளே. உன் கைகள் அதை தழுவும். ஹல்கரோ கமனா தீக்கா டூரிபியா லெமஸ் கொரோ கமா தீக்கா தேடலுக்குற யந்திர முக்கியா லக்க நமக்கு எது நல்லதோ அதை பார்த்து நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சில காரியங்கள் அது ஒருவேளை நமக்கு நன்மை இல்லாததான் இருக்கும் என்று சொன்னால் அந்த லாங்கிங்கை நம்ம விட்டு எடுத்து போடுவார். அதை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே அது ஒரு ஏக்கமாக இராதபடிக்கு அந்த ஏக்கத்தை நம்முடைய மனதை விட்டு எடுத்து போட்டு விடுவார். எப்பொழுது என்று சொன்னால் அது நமக்கு நன்மையாய் இராது என்று அவர் காண்பாரே ஆனால், அது உனக்கு நன்மையாய் வராது என்று காண்பாரே ஆனால் அந்த ஏக்கத்தை எடுத்து போடுவார். ஆனால் அது அல்லாத பட்சத்திலே, அது அல்லாத பட்சத்திலே அதை முழுமையாய் நிறைவேற்றி கொடுத்து உன்னை மகிழ பண்ணுகிறதற்கு அவர் நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. Let us give a clap offering for the Lord. Hallelujah. அமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்தபடியாக ஆண்டவரே, எங்கள் லைஃப்பில் நிறைய பேர் குறுக்கிடுவாங்க இல்லையா நம்ம லைஃப்பில். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சின்ன வயசில் நீங்கள் பழகி இருந்ததான அந்த ஆட்கள் வட்டாரம் இன்றைக்கி கிடையாது. எல்லாருக்கும் யாருக்கு இருக்காங்களா? எல்கேஜி யூகேஜியில் நீங்கள் பழகினதான அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க யார் இன்றைக்கி இருக்கிறாங்களா? இல்லை. நீங்கள் மிடில் ஸ்கூலுக்கு போவீங்க, மிடில் ஸ்கூலுக்கு போகிற இருந்த சர்க்கிளில் யாராவது இன்றைக்கி இருக்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் அப்படியே அமைதியாக பார்க்கணும். இல்லை. இன்னொரு ரியாலிட்டியும் புரிஞ்சுக்கிடுவோம். இன்னைக்கு சில காலங்கள் இப்போ நம்ம சுற்றி இருக்கிற சர்க்கிளும் நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. ஹலோ, எனக்கு இப்படிலாம் கற்பனை வரும். ஆண்டவரே, உங்கள் வருகை தாமதித்தால், நீரும் எனக்கு ஆயுசை கொடுத்தால் ஒரு 80 வயசில் எப்படி இருப்பேன், எங்கே இருப்பேன், யார்கிட்ட இருப்பேன், எப்படி இருப்பேன், அதெல்லாம் சில நேரம் ஒரு சின்ன ஒரு கற்பனை வரும். அப்புறம் உடனே சொல்லிடும், ஆண்டவரே ஒன்றே ஒன்று, எவ்வளோ வயசானாலும் நீங்கள் வச்சுருக்கிறது சந்தோஷம், எனக்கு இருக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்ன மட்டும் வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது. வயோதிப பலவீனம் என்ன செய்யக்கூடாது, நான் ஓடி ஆடி நல்ல ஆக்டிவாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு. இல்லை, அது என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இருக்கிற சில நேரங்களில் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம். நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் எல்லாம் புன்முறுவலோடு இருப்பார்கள், நல்ல சந்தோஷமாக இருப்பார்கள், சமாதானமாக இருப்பார்கள். ஆனால் எல்லா காலங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு நண்பர் குலாமோடு இருப்போமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லா நேரமும் கூட வரப்போகிறது அவர் தான். இது எதை காட்டுகிறது என்றால், எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் பல காலகட்டங்களிலே பல்வேறு விதமான நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவார்கள். ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா? பல விதமான நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவார்கள், என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டிருக்கிறார்கள். நம்ம சில பேருக்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம். அந்த நபர் என் லைஃப்பில் அந்த காலகட்டத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் குறுக்கிட்டதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆனால் சில பேரை பொறுத்த மட்டும் அன்று ஏன் தான் அந்த நபர் நம்ம லைஃப்பில் குறுக்கிட்டாரோன்னு நினைக்கக்கூடிய அளவில் சில பேர்கள் இருக்கலாம். சொல்கிறது திற பேருக்கு புரியுது. நான் அனுபவத்தை தான் பேசுகிறேன். ஸ்தோத்திரம்.
அன்னைக்கு என்ன ஜெபம் பண்ண போறோம் தெரியுமா? ஆண்டவரே, ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். குறுக்கிட்ட நபர்களில் சில பேர் அடையாளப்படுத்தி பார்த்தோம்னா, விக்கட் பீப்புள் ஆர் தேர், துன்மார்க்கர் சில நேரங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. ரெண்டாவது, நயவஞ்சகர்கள். தமிழில் நல்ல ஒரு வார்த்தை, நயமாய் வஞ்சகம் பண்ணுவாங்க இல்லையா, நயம் போல காட்டுவார்கள். நயம் நல்லெண்ணு சொல்லுவான், கடலை எண்ணெய் கொடுத்துட்டு போயிடுவான். ஹலோ, அதை நயவஞ்சகத்துக்கு வேறு எப்படி சொல்லன்னு தெரியல. நயவஞ்சகர்கள் இப்படி ஏமாந்த ஆட்களாக இருக்காங்க. வீட்டில் தெருவில் வந்து, எனக்கு சின்ன பையனாக இன்னும் ஞாபகம் இருக்குது, தெருவில் வந்து அரிசி விற்க வந்தவங்க, அவங்க வீட்டில் அரிசியை வாங்குறா, அவன் அளந்து போடும்போது 6 படி அளந்து போடுறாங்க. வீட்டில் வந்து இவங்க அளந்து பார்த்தா 3 படி தான் இருக்குது கண்ணு முன்னாடியே. இப்படியெல்லாம் நய வஞ்சகர்கள், நயமாக காட்டி இவ்வளோ சீப்பாக கிடைக்குமா அப்படி. அவங்க கன்னிங் அண்ட் கிராஃப்டி பீப்புள் சொல்லுங்கள், கன்னிங் அண்ட் கிராஃப்டி பீப்புள். மூணாவது ஒரு குரூப் வந்து சுயநலவாதிகள். சுயநலவாதிகள்னால் செல்ஃபிஷ் பீப்புள், ரொம்ப செல்ஃபிஷ். இந்த எந்த அளவுக்கு செல்ஃபிஷ்னா, உங்களை எவ்வளோ தூரம் தன்னுடைய லாபத்துக்காக, தன்னுடைய அல்டீரியர் மோட்டிவ்ஸ்க்காக பயன்படுத்தினா உங்களுக்கே தெரியாது. நீங்கள் ஒரு பகடக்காய் மாதிரி இருப்பீங்க, அனுபவப்பட்டிருக்கீங்களா? பகடக்காய் மாதிரி இருப்பீங்க. ஸ்தோத்திரம். அவங்க நல்ல, யூ வில் பி லைக் எ கோல்டன் கூஸ். தெரியுமா கோல்டன் கூஸ்? தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி உங்களை வச்சுருப்பாங்க. ஸ்தோத்திரம். முட்டையெல்லாம் யாருக்கு போகும்? முட்டை போடுறது யாரு? ஸ்தோத்திரம். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செல்ஃபிஷ் பீப்புள், செல்ஃபிஷ் டு த கோர். ஐ ஹாவ் கம் அக்ராஸ் சச் பீப்புள் இன் லைஃப். நாலாவது ஒரு குரூப் சொல்கிறேன் பாருங்கள், சந்தர்ப்பவாதிகள், ஆப்பர்ச்சுனிஸ்ட். நாலு குரூப் ஆஃப் பீப்புள் சொன்னேன். முதலாவது என்னது? விக்கட் பீப்புள், துன்மார்க்கர். துன்மார்க்கர் அவன்ட்டு நீ நல்லதை, நன்மையை எதிர், நல்லது காரியத்தை எதிர்பார்க்க முடியாது. தீமையும் கெடுதலும் தீங்கும் தான் இருக்கும் அந்த ஆட்கள்கிட்ட. தீமையும் கெடுதலும் தீங்கும் தான் இருக்கும். ரெண்டாவது ஆட்கள் நயவஞ்சர்கள், கன்னிங் அண்ட் கிராஃப்டி பீப்புள். பயங்கர கிராஃப்டியாக இருப்பாங்க. அவங்க பேச்சில் எப்படி பேசுவாங்களாம்? தேனொ நெய்யொழுக தேனொழுக பேசுவார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வஞ்சகத்தை வச்சுட்டு இருப்பாங்க. நயவஞ்சகர்கள், கன்னிங் அண்ட் கிராஃப்டி பீப்புள். மூணாவது சுயநலவாதிகள், செல்ஃபிஷ் பீப்புள். நாலாவது சந்தர்ப்பவாதிகள். நீங்கள் விரும்புனா ஜோம் பண்ணி, இதெல்லாம் எனக்காக நான் ஜோம் பண்ணி வைக்கிறதான குறிப்புகள். விரும்புனா நீங்கள் ஜோம் பண்ணிக்கிடுங்க, தப்பிச்சுக்கிடுங்க, உங்களுக்கு காப்பாற்றிக்கிடுங்க. இந்த ஆட்கள் என் லைஃப்பில் குறுக்கிடாதபடி விலக்கி காத்துறேங்க ஆண்டவரே. அப்படியே குறுக்கிட்டாலும் அவங்களால என் லைஃபுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது சொல்லி ஜோம் பண்ணுவீங்களா? ஷபாலா ரபாலா காபா. நமக்கு தெரியாது யார் எப்படின்னு தெரியாது. அதுக்காக ஒருத்தரையாக போய் நம்ம எவாலுவேட் பண்ணிகிட்டே உட்கார முடியாது. அப்படியே அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம லைஃப்பில் கம் அக்ராஸ் பண்ணாலும் குறுக்கிட்டாலும் அவங்களால என் லைஃப் ஒருபோதும் பாதிப்படையாதபடிக்கு கர்த்தர் என்னை வேலி அடைப்பீராக, கர்த்தர் என்னை வேலி அடைப்பீராக. துன்மார்க்கருக்கு கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் விளக்குவீராக. எனக்குன்னு சொல்லும் பொழுது நமக்கு மாத்திரம் அல்ல, உங்களுடைய குடும்பத்தினருக்காக ஜெபிங்க, நம்முடைய குடும்பத்தினருக்காக, நம்முடைய சபை மக்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லாம் சேர்த்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, உமை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் துன்மார்க்கரோ, நயவஞ்சகர்களோ, சுயநலவாதிகளோ, சந்தர்ப்பவாதிகளோ எங்கள் வாழ்க்கைக்குள்ளே குறுக்கிட்டு விடாதபடிக்கு அவர்களுக்கு எங்களை விலக்கி காத்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட நபர்களுக்கு எங்கள் பிள்ளைகளை விலக்கி காத்துள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியே ஒருவேளை தப்பித்தவர் அவர்கள் குறுக்கிட்டாலும், இப்படிப்பட்ட நபர்கள் வந்தாலும், அவர்களாலே எங்களுடைய வாழ்க்கையோ, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ ஒரு காலத்திலும் ஒருபோதும் பாதிப்படையாதபடிக்கு கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வேலி அடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலி அடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுறீங்களா? நல்லா ஜெபம் பண்ணுறீங்களா? அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே உள்வாங்கி உங்கள் வார்த்தைகளை நீங்கள் சொல்லி என்ன செய்யலாம்? தாராளமாக ஜெபம் பண்ணுங்கள். இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணும்பொழுது நாம் சபையாக ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. 100 குறிப்பில் ஏதோ 1 குறிப்பு 2 குறிப்புக்கு ஆண்டவர் இல்லைன்னு சொன்னாலும் அதுக்காக நம்ம முகம் கோணக்கூடாது, முகத்தை தூக்கக்கூடாது. அந்த 2 குறிப்புக்கு அவர் இல்லைன்னு சொன்னது அது எல்லாருக்கும் நன்மைக்காக தான் சொல்லியிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சோத்திரம். நம்ம ஆண்டவர்கிட்டருந்து ஒரு நாளும் தீமை வராதுங்க, தீமை வராது. அவர் தீமை செய்கிறவர் அல்ல. இதை சாகிற வரைக்கும் இந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்கட்டும். என் ஆண்டவர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். என் ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். என் ஆண்டவர் எனக்கு வந்த தீமையை வேணால் நன்மையாக மாற்றி கொடுப்பாரே ஒழிய
சொல்லுங்க என் ஆண்டவர் எனக்கு வந்த தீமையை வேண்டுமானால் நன்மையாய் மாற்றி தருவாரே ஒழிய ஒரு நாள் எனக்கு அவர் தீமை செய்ய மாட்டார். இதை விசுவாசித்தா சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நல்ல ஜெபம் பண்ணுங்க, குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். குடும்பங்களில் தேவ சித்தத்தின்படியும் தேவ திட்டத்தின்படியும் ஏற்ற காலத்தில் வரன்கள் அமைய வேண்டும். திருமண வயதில் இருக்கிறதான தம்பிமார் தங்கச்சிமார் இருக்கிற குடும்பங்களில் பெற்றோருடைய ஜெபங்கள், கண்ணீர்கள், அவர்களுடைய மன்றாட்டுகள், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். ஏற்ற காலத்தில் தேவ சித்தப்படி தேவனுடைய திட்டத்தின்படி நல்ல வரன்கள் அமைஞ்சு அவங்க எதிர்காலம் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி வலதுகரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தருடைய திட்டத்தின்படியும் கர்த்தருடைய தெளிவான நடத்துதலின்படியும் தேவனுடைய திட்டத்தின்படியும் ஆண்டவரே வரன்கள் அமையும்படி செய்வீராக. அல்லேலூயா. ஷதா ரபல கபர் அத்தியால ஹந்தரா லீகா ரமன ஹத்திரிபியா கபரபா ஹெந்தர புஷியாந்தர லகல பௌரி அந்தர பலபா ஹந்தர கபல பர பர பரபா லீக்கம் பரகல பரபா. குறைஞ்சது அடுத்தது ஒரு பிப்ரவரிக்குள்ள ஒரு 5 திருமணங்களாவது நடக்கணும் ஆண்டவரே. பிப்ரவரிக்குள்ள ஒரு 5 திருமணங்களாவது நடக்கணும் ஆண்டவரே. பிப்ரவரி மாசத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஃபிக்ஸாவது ஆகணும், நடக்குது திருமணம் ஃபிக்ஸாவது ஆகணும் ஆண்டவரே. 5 திருமணங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி. கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டிருக்கிறதா? கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்முடைய இளைய தலைமுறையினர், எங்கர் ஜெனரேஷனை கர்த்தர் பாதுகாக்கணும் சபையில். ஸ்தோத்திரம். அந்த எங்கர் ஜெனரேஷனில் வந்து எதுக்கெல்லாம் விளக்கணும்னு சொன்னால், காண்டவர் டிப்ரெஷனுக்கு விளக்கணும். இன்றைக்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே டிப்ரெஷன். 3 பையனுக்கு பிரச்சனை, கூட்டிகிட்டு போய் கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போனால் என்னென்னா டிப்ரெஷன். இது என்ன டிப்ரெஷனோ? டிப்ரெஷன், பியர் ப்ரெஷர். பியர் ப்ரெஷர்னா அது டிப்ரெஷன்னா மனசோர்வு. பியர் ப்ரெஷர்னா மற்றவங்க செய்கிறதுனால இவங்களும் கட்டாயத்துக்குள்ளே, மற்றவங்க செய்கிற தவறான காரியங்களில் இவங்களும் செய்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறதான பியர் ப்ரெஷர். 3 பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர். எல்லோரும் ஒன்று போல் மார்க் வாங்க முடியாது, ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர். அந்த ப்ரெஷர்லேருந்தும் அது மாத்திரமல்ல, பாவ காரியங்களில் நிறைய ஈர்ப்பு. இன்றைக்கி வந்து வெளியே தெரிந்தும் தெரியாதது போல் இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், எத்தனையோ கல்விக்கூடங்களிலே வெளியில் நின்று போதைப் பொருள்களை கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாவ காரியங்களில் ஈர்ப்பு, ஆபாசங்கள் திணிக்கப்படுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட நிலைமைகள், பல விதங்களில் பாவ காரியங்களுக்குள்ளதான அந்த ஈர்ப்புகளிலிருந்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் யாரும் அதில் போய் மாட்டிடக்கூடாது, விலக்கி காக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஜோமனோம. அல்லேலூயா. எங்களுடைய யங்கர் ஜெனரேஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இளைய தலைமுறையினருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை பாதுகாத்து நடத்தணுமே. எங்களுடைய வாலிப பிள்ளைகளை, ஸ்கூலுக்கு போகிற எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே அந்த சின்ன சிறுவர் சிறுமிகளை, காலேஜுக்கு போகிற எங்களுடைய தம்பிமார் தங்கச்சிமார்களை ஆண்டவரே நீர் பாதுகாத்து நடத்தணுமே கர்த்தாவே. நீங்கள் நிச்சயமாக பாதுகாப்பீங்கிற விசுவாசத்தில் ஜெபம் பண்ணுறோம். அவங்கள டிப்ரெஷனுக்கு விளக்குங்க ஆண்டவரே, பிரியர் ப்ரெஷருக்கு விளக்குங்க ஆண்டவரே, பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷருக்கு விளக்குங்க ஆண்டவரே, பாவ காரியங்கள் உள்ள ஈர்ப்புகளில் இருந்து விலக்கி கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தில் வாஞ்சை உள்ளவர்களாய், தேவனுக்காக பிரகாசிக்கிறவர்களாய் அவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சபையில் இந்த நாட்களில் கர்த்தர் எஸ்தர்களையும் மொத்தேக்காய்களையும் ஜெபிக்கிறவர்கள், ஜெபிக்கிற வீராங்கனைகள், வீரர்களை, நெகேமியாக்களை, தானியல்களை, ஆண்டவர் எலியாவுக்களை கர்த்தர் நம்முடைய சபையில் எழுப்புவாராக. அநேக பேர் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று வலதுகரத்தை உயர்த்தி நம்முடைய சபை நல்ல ஜெபிக்கிற சபையாக, ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தருவீராக, ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தருவீராக, ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தருவீராக. ஹல்லேலூயா. சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழிய திட்டங்களுக்காக, போதகருக்காக, போதகர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவர்களை எழுப்புவீராக, தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களை எழுப்புவீராக, இந்த பட்டணத்திற்காக ஜெபிக்கிறவர்களை எழுப்புவீராக ஆண்டவரே. உண்மையாய் ஜெபிக்கிறவர்களை எழுப்புவீராக, கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களை எழுப்புவீராக, முழங்கால் பலியிட்டு ஜெபிக்கிறவர்களை எழுப்புவீராக, கருத்தாய் ஜெபிக்கிறவர்களை எழுப்புவீராக, உபவாசித்து ஜெபிக்கிறவர்களை எழுப்புவீராக, குழு குழுக்களாய் வந்து ஜெபிக்கிறவர்களை எழுப்புவீராக, குடும்பம் குடும்பமாய் ஜெபிக்கிறவர்களை எழுப்புவீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ செய்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்தபடியாக
தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னொரு 5 அல்லது 10 நிமிடத்தில் நான் முடிக்கிறேன் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். தேசத்துக்காக ஜெபிக்கிறது, ஆண்டவரே உமது நாமத்தின் பிரஸ்தாபத்தையும் உம்முடைய வல்லமையும் இந்த தேச ஜனங்கள் வெளியரங்கமாய் பார்க்கும்படி செய்வீராக. அல்லேலூயா. வேற வழியே கிடையாது. இந்த தேச ஜனங்கள் நம்முடைய ஆண்டவருடைய பெயர் பிரஸ்தாபத்தையும் அவருடைய வல்லமையும் வெளியரங்கமாய் பார்க்கும்படி, கர்த்தருடைய அற்புத கிரியைகள் இந்த தேசத்தில் வெளிப்படும்படிக்கு எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நல்ல அந்நிய பாஷைகளையும் பேசி ஓ தமிழ்லையும் சேர்த்து நீங்கள் ஜெபிக்க கேட்கிறேன். தேசத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக மன்றாடி ஜெபிங்க. நம்முடைய தேசத்துக்காக மன்றாடி ஜெபிங்க. ரம்பலா சந்த ரெபலா கபலபா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்க ஜெபம் பண்றோப்பா. உங்க தேசத்துல உம்முடைய நாமத்தின் பிரஸ்தாபம், பரிசுத்த தேவனுடைய நாமத்தின் பிரஸ்தாபம், இயேசு கிறிஸ்துவின் பெயர் பிரஸ்தாபமும் உம்முடைய வல்லமையும் வெளியரங்கமாய் இந்த தேச ஜனங்கள் பார்க்கும்படி செய்வீராக. வெளியரங்கமாய் பார்க்கும்படி செய்வீராக. இந்த தேசத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறதான எல்லா அந்தகார கிரியைகள், ஓ ஜனங்களை ட்ரக் அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போகிற காரியங்கள், ஹியூமன் டிராஃபிக்கிங், இதற்கு விரோதமாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த தேசம் இவைகளிலிருந்து விடுதலை பெற்ற தேசமாய் ஒரு நாளிலே இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன ஒரு தியான செய்தி உங்களுக்கு கொடுத்து விட்டு அடுத்து பர்சனல் நீட்ஸ்க்காக ஜெபித்து விட்டு நாம் கடந்து போக போகிறோம். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:17-18 1086 பக்கம் ஆபகுக். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆற்று மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. அந்த நாட்களுக்கு ஏற்றார் போல எழுதப்பட்டது இந்த வார்த்தை நமக்கு இன்னைக்கு. உங்களுக்கு நீங்கள் உங்கள் எது எதெல்லாம் இருக்கணும்னு நினச்சி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, இப்போ இல்லைன்னு பார்க்குறீங்களோ, அதெல்லாம் இல்லாமல் போனாலும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அத்திமரம் துளிர் இல்லாமல் போகும். உங்கள் வீட்டில் அத்திமரம் இல்லாமல் இருக்கலாம், திராட்சை செடி இல்லாமல், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் ஒருவேளை ஒலிவ மரம் இல்லாமல் போகலாம், பழம் நட்டு போகலாம், வயல்கள் ஒருவேளை அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கிராப்லாம் இன்றைக்கி இல்லாமல் போனாலும், ஆட்டு மந்த ஆடுலாம் யார் வளர்க்குறீங்கன்னு தெரியல, ஒருவேளை ஆட்டு மந்த இல்லாமல் போனாலும், ஏன் நம்ம லைனுக்கு வருவோம், நம்ம ஊருக்கு இதில் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இல்லாமல் போனாலும், வீட்டில் சிலிண்டரில் கேஸ் இல்லாமல் போனாலும், வாகனத்தில் பெட்ரோல் டீசல் இல்லாமல் போனாலும், மணி பர்ஸில் காசு இல்லாமல், வாலெட்டில் என்னங்க சத்தமாக சொல்ல மாட்டிங்களா, ஸ்தோத்திரம், என்ன என்ன இல்லாமல் போனாலும், காலில் முன்னால் இருந்த பலன் இப்போதைக்கு இல்லாமல் போனாலும், சரீரத்தில் முன்பிருந்த ஆரோக்கியம் இன்றைக்கு ஒருவேளை இல்லாமல் போனாலும், குடும்ப சூழ்நிலையில் ஒரு காலத்தில் இருந்ததான சந்தோஷம் சமாதானம் இன்றைக்கு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன் தெரியுமா? ஆபுக்கு கிட்ட ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொன்னார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெகேமியா புஸ்தகம் 8:10 வாசிங்க. நெகேமியா 8:10 கடைசி பகுதியை வாசிங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு ரகசியம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஆபகூக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற அந்த சீக்கிரட்டை படிச்சு வச்சுக்கோங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், இது பாஸ்டர் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமா? ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும், ஆகும். வாலிப பிராயத்தில் கத்தர் கற்றுக் கொடுத்தார். வாலெட்டில் 1 ரூபா காயின் இல்லாமல் இருக்கும்போது கூட சந்தோஷமாக இருந்திருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக. 1,00,000 இருக்கக்கூடிய வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக ஒரு காலத்தில் இருக்க வச்சார் ஆண்டவர், அவர் தெரிஞ்சதுனால. அல்லேலூயா. ஆண்டவர் சோதரம் முடியுமா? நீங்கள் நினச்சா முடியும். அல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். ஆபக்குக்கிட்ட ஆண்டவர் இடப்படுறாரு. அப்போ சொல்கிறாரு ஆபக்குக்கிட்ட, எப்பா
இவங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டாங்கப்பா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை ரொம்ப கோவப்படுத்திட்டாங்க, அதனால் என்ன செய்ய போகிறேன், நான் பாபிலோனியரில் வச்சு அவங்கள தண்டிக்க போகிறேன்னு சொன்னோன்னு ஆபகோக்கு, இவர் யூதன் இஸ்ரவேலன், ஆண்டவரே ஒரு காலத்தில் நீங்கள் தெரிந்தெடுத்த உங்கள் ஜனத்தை நீங்கள் மகிமையாக வச்சு அவங்கள வச்சு தானே உங்களை அறியாமல் பாவத்தை செஞ்சிட்டு இருந்த மற்ற புறஜாதிகளை நீங்கள் தண்டிச்சிங்க, இப்போ எப்படி ஆண்டவரே உங்கள் ஜனத்தையே தண்டிக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஜனத்தை உம்முடைய ஜனத்தை கொண்டு தண்டித்தீரோ அவர்களை கொண்டு உம்முடைய ஜனத்தை மறுமீண்டு தண்டிப்பேன் என்று சொல்கிறீரே, இது என்னால் விளங்கி கொள்ள முடியலை, ஏற்றுக்கொள்ளவும் முடியலை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆபக்கூக் ஆண்டவரிடத்தில் ஒரு முறையீட்டை வைக்கும் பொழுது ஆபக்கூக்கு ஆண்டவர் ஒரு 3 பாயிண்ட் பதில் கொடுக்குறார். அழகாக ஒரு பதில் கொடுக்குறார். ஸ்தோத்திரம். என்ன பதில் கொடுக்குறாருன்னா, எப்பா இது டெம்பரவரியான ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு சாஸ்டைஸ்மெண்ட். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏன் ஜனங்களை பற்றி நான் என்னெல்லாம் குறித்து வச்சுருக்கிறேனோ அதெல்லாம் நிறைவேறும்பா அப்படின்னாரு. ஏன் ஜனங்களை பற்றி என்னெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறேனோ அதெல்லாம் நிறைவேறும். 2:3 வாசிங்க, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை சொல்லிட்டார். நான் என்ன வச்சுருக்கிறோம், என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன வச்சுருக்கிறேனோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன், கவலைப்படாத அப்படின்ட்டார். 2வது ஒன்று சொன்னார், ஆபக்கூக்கு புரியாத ஒன்று என்னென்னா, ஆண்டவரே என்னை போல் ஆட்களும் உள்ளே இருக்கிறோம்ல, தன்னை சொல்கிறார், என்னை போல் ஆட்களும் உள்ளே இருக்கிறோம், யார் உங்களை உண்மையாக சேவித்து, ஆண்டவரே யெகோவா தேவனை உண்மையாக சேவித்து உண்மையாக அர்ப்பணித்து உங்கள் கூட நாங்கள் இப்போ உண்மையாக இருக்கிற ஆட்களை அவங்க பாபிலோனியர் அனுப்பி உங்களுடைய ஜனத்தை தண்டிக்கும் போது உள்ளுக்குள்ளே நாங்களும் இருக்கோமே, எங்களுக்கும் சேர்த்து தண்டனை வந்துடும் ஆண்டவரே, நீதிமானும் சேர்த்து அழிக்கப்பட்டுருவானா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா எனக்கு நல்லா தெரியும் யார் யார் நீதிமான் என் ஜனங்களுக்குள்ளே, யார் யார் சோரம் போனவங்க துன்மார்க்கமாக போனவங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பாம்ப்பா, அவங்க யாரும் அழிக்கப்பட மாட்டாங்க, பயப்படாத கவலைப்படாதன்ட்டார். நம்ம பாஷையில் சொல்கிறேன் நமக்கு புரிகிறதுக்காக. 4வது வாசிங்க, 4வது தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எபிரேய மொழியில் ஃபெய்த், விசுவாசம்னா ஃபெய்த்துன்னு சொல்லி பழகியிருக்கோம், ஃபெய்த்துங்கிறதுக்கு ஒரு வார்டு கிடையாது. ஆக்சுவலாக அந்த ஒரிஜினல் மீனிங்கில் அங்கே போடப்பட்டிருக்கிற வார்த்தை வந்து ஃபெய்த்ஃபுல்னஸ். சொல்லுங்க, த ரைச்சஸ் ஷல் லிவ் பை ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அவன் எனக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறான்னு சொன்னால், அந்த நீதிமான் எனக்கு உண்மையாக இருந்ததுனால நான் எவ்வளவு பெரிய அழிவை அந்த தேசத்துக்கு நான் கொண்டு வந்தாலும், அவன் விசுவாசத்தை, அவன் எனக்கு விசுவாசமாக இருந்ததுனால, அதாவது எனக்கு உண்மையாக இருந்ததுனால அவனை நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா, அவனை நான் காப்பாற்றுவேன். ஹாபக்கூக் பயப்படாத. அப்படின்னா என்ன அர்த்தம், நீனும் பாதுகாக்கப்படுவா, நீனும் காப்பாற்றப்படுவா. ஆபகூக் 3வது ஒரு விஷயம் சொல்கிறாரு, 20வது கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது. இது எப்படி புரிஞ்சுக்கொள்வது, கர்த்தரோவென்றால் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், நான் இங்கே தான்ப்பா இன்னும் இருந்து அரசாட்சி செஞ்சிட்ருக்கிறேன், ஆண்டவருடைய ஜனங்களை பொறுத்த மட்டுக்கும் அங்கே தியோக்ரசி தான், கடவுளுடைய ஆட்சி தான் கர்த்தருடைய ஜனங்களில். அன்று சொல்கிறார், இந்த பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறேன், இருந்துட்டு தான் இருக்கிறேன், எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், எல்லாம் அமைதியாக இருக்கட்டும், ஐ எம் தேர். என்ன தெரியுமா, சின்ன உதாரணம் சொல்கிறேன், நான் படித்த பள்ளியில் கேத்தலிக் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் உண்டு, ஹெட்மாஸ்டரை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க, கை அங்கிக்குள்ளே ஒரு பெரிய பரம்பு வச்சுருப்பார், மத்தியானம் கரெக்டாக லஞ்சு அவர் முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட் ஹவரில் அவர் ரவுண்ட்ஸ் வருவார், வராண்டாவில் ரவுண்ட்ஸ் வரும்போது ஃபஸ்ட் ஹவரில் ஏதாவது வாத்தியார் வரலன்னு சொன்னால் அந்த கிளாஸ் எப்படி இருக்கும், கச்ச 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 கச்சன்னு, டீச்சர்ஸ்லாம் இருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது பாட்டுக்கு ஒரு சந்த காடு மாதிரி இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது பாய்ஸ் ஸ்கூல் வேறு, பாய்ஸ் ஸ்கூல்னால ரொம்ப நாய்ஸாக வேறு இருக்கும். சோத்திரம். அப்போது அது ஹெட்மாஸ்டர் வந்தார்னா எந்த கிளாஸில் இப்போ சத்தம் ரொம்ப கேட்குதோ அப்படி வந்து அப்படி அங்கீல அப்படி இப்படி இருக்கு இருந்தார்னா அப்படி பரம்பு நீல பரம்பு வெளியே வரும், எல்லாருக்கும் அடி உழும். அதனால் கிளாஸ் மானிட்டர், அவர் கிளாஸ் மானிட்டருக்கும் கிளாஸுக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஐக்கியம் உண்டு. அதனால் ஏ கொஞ்சம் நேரம் பேசிக்கோங்க, கொஞ்சம் சத்தத்தை கம்மியாக பேசுங்க, நான் வெளியில் மெதுவாக போய் அந்த காரிடாரில் ஹெட்மாஸ்டர் வர்றாரான்னு நான் கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன், மானிட்டர் அப்படியே மெதுவாக போய் நீங்கள் பேசிக்கோ அப்படியே வெளியே அப்படியே எட்டி பார்ப்பார்.
அந்த பெரிய நீல காரிடார்ல அந்த வராண்டாவில் அந்த கார்னர்ல அந்த அங்கி தெரியும் பாருங்க, தெரிஞ்ச உடனே இங்க ஒரு சவுண்ட் வரும், ஒரே சவுண்டு காப் சிப்னு எல்லாம் நோட் எடுப்பான், அப்படி எழுதிட்டு இருப்பான். என்னவோ நடக்கும், இவ்வளவு நேரம் இந்த கிளாஸ் தானா இதுன்னு பாக்குற அளவுக்கு. காரணம் என்ன தெரியுமா, அவர் கம்பை எடுக்கணும்னு வேண்ட அவசியம் இல்லை, அடிக்கணும்னு அவசியம் இல்லை. த வெரி பிரசன்ஸ் ஆஃப் ஹிம் வில் மேக் திங்ஸ் ஃபால் இன் பிளேஸ். ஒரு சாதாரண ஹெட்மாஸ்டருக்கு அப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குமானால், சர்வ லோகத்தையும் ஆளுகை செய்து தம்முடைய பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக அவர் இருக்கிறார், இருந்து எல்லாவற்றையும் கவனிக்கிறார் என்கிற நிச்சயம் ஒன்று போதும். இந்த ஆபக்குக்கு சிகாயோனிலே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எழுதுகிறான், எழுதுகிறான் பாடல் எழுதி அங்கே தான் சொல்லுகிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த மூன்று அஷூரன்ஸ், ஆபக்குக் என்னுடைய ஜனங்களுக்காக நான் சொல்லி வைத்தது நிறைவேறும், ரெண்டாவது தன் விசுவாசத்தினாலே நீதிமான் நிச்சயமாய் பிழைப்பான் அவன் அளிக்கப்படுவதில்லை, மூன்றாவது காரியம் நான் இருக்கிறேன், ஐ எம் ஸ்டில் ஆன் த த்ரோன், ஐ எம் ஸ்டில் ஆன் த த்ரோன், ஐ எம் ஸ்டில் அண்டர் கண்ட்ரோல், நான் இன்னமும் நான் தான் அதிகாரத்தில் இருக்கிறேன், எல்லாம் மௌனமாக இருக்கட்டும் என்று சொன்னதான் அந்த வார்த்தையை அவர் கேட்ட மாத்திரத்தில் ஆபக்குக் எழுதுகிறார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் இல்லாமல் போனாலும், எல்லாம் சொல்லிட்டு நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பெலன். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் எனக்கு இருக்கிறீங்களா போதும், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வீங்க, எனக்கு எது நடந்ததோ நடக்கலையோ, எது கிடைச்சதோ கிடைக்கலையோ, நீங்க எனக்காக இருக்கிறீங்க. I still have hope because you are still on the throne, you are still on the throne. எல்லாரும் எழும்பி நின்னு ஜெபிக்கலாமா? ஷக்கா ரபாதகா தபலகா. தனிப்பட்ட தேவை இருந்தால் வலது கரத்தை உயர்த்துங்க. கர்த்தாவே, தனிப்பட்ட தேவையோடு வந்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த நாளிலே பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து இவர்களுக்கு உத்தரவு அருளப்படுவதாக, உத்தரவு அருளப்படுவதாக, உத்தரவு அருளப்படுவதாக. நாளை தின ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தணுமே. பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை எங்கள் நடுவில் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.